என்னடா மூஞ்சி இது என்ன மூஞ்சி இது போ பரிச்சார் இல்ல அப்பதான் டிக்கெட் ஏன் எவ்வளவு நேரம் காத்து டிக்கெட் குடுத்துல டேய் போட்டி வராம டிக்கெட் கொடுத்தா உள்ள போவீங்க பெஞ்சை தூக்குவீங்க கைய தட்டுவீங்க கலாட்டா பண்ணுவீங்க இதே வேறைய போச்சு உங்களுக்கு போட்டி வைக்கும்டா எப்பவா போட்டி வரதே போட்டி காத்தா வருதுடா நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு நீ கொண்டு வந்தது என்னடா மீசை முறுக்கு நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஒரு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி பொன்னான உலகென்று பெயருமிட்டால் பொன்னான உலகென்று பெயருமிட்டால் இந்த பூமி சிரிக்கும் அந்த சாமி சிரிக்கும் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா உண்டு உண்டு என்று நம்பி காலை எடு இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை வீடு உண்டு உண்டு என்று நம்பி காலை எடு இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை வீடு ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோளை நிமிர்த்து ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோளை நிமிர்த்து அதில் மீது உன்னை தேடி வரும் மாலை தொடுத்து நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அங்கி அங்கி வாழ்ந்தது போதும் ராஜா நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா என்னென்ன கெட்டப்பர் அந்த படத்துல வருவாரோ அதே கெட்டப்பர் போய் மாப்பிள்ள போட்டி எடுத்துட்டு வருவான் சரி கவுண்டர் கிட்ட குதிரை இருந்தது பொட்டிய ரேக்ல வண்டியில எடுத்துட்டு வந்துட்டீங்க நல்ல நேரம் படம் போட்டிருந்தா என்ன பண்ணிருப்பீங்களா பரநாய
அங்க பாரா நாய அன்னைக்கு வாங்கி கேட்டதாண்டா அந்த நாலு யானையே அந்த நல்ல நேர படத்தை ஏ மாப்பிள எடுத்துட்டு வந்த அழகு இருக்கே ஆகட்டண்டா தம்பி ராஜா நட ராஜா மெதுவா தள்ளையா பதமா செல்லையா ஆகட்டண்டா தம்பி ராஜா நட ராஜா காருக்குள்ள பொண்ணருக்கு பார்த்துட்டு கண்ணு ரெண்டும் பொண்ணு மேல போட்டுட்டு தேருபோல போக வேணும் கேட்டுட்டு தேவை என்ன கேட்டு நீயும் வாங்கிக்கோ காட்டுக்குள்ளே கண்ணு பொண்ணு கண்ணன் தனியா வந்து மாட்டிக்கிட்டா இதெல்லாம் கை குழந்தையா இருக்கும் போதே அமைக்கு பிடிச்சி செய்ய வேண்டிய காரியம் இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அவரை விரட்டி பிடிங்கடா மொட்டை அடிக்கணும் காது குத்துறோம்னா இதெல்லாம் நடக்கிற காரியமா விட்டா ஒலிம்பிக்லயே ஓடி ஜெயிச்சிருவாங்க ஐயோ எனக்கு அப்பவே தெரியாம போச்சுடா இப்பதான் அந்த ஜோசியர் சொல்றாரு தம்பி இந்த ஜாதகத்துல தெய்வ குத்தம் இருக்கு ஏற்கனவே குலதெய்வத்துக்கு வேண்டினபடி மொட்டை அடிச்சு காது குத்தலனா இந்த ஜாதகனுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது ஐயோ ஐயா ஜோசியரே அந்த வார்த்தையவே திரும்ப திரும்ப சொல்லாதீங்கயா டேய் என் மகனுக்கு கல்யாணம் நடக்கணும்டா எப்படியாவது அவன் விரட்டி புடிடா இந்த பொறுப்பு அவனுக்கு கொஞ்சமாவது இருக்கா துள்ளி குதிச்சு ஓடுற வயசாது அங்க பாரு எப்படி ஜம்ப் பண்ணி ஓடுறான்னு விட்ட பாம்பன் பாரதியே தாண்டுவான் போல இருக்கு இப்படியே விட்டா இது நடக்கிற கதை இல்ல டேய் எவன்டா மொட்டை அடிக்கிறவன் நான் தானுங்க கத்தி எடுத்து கையில வச்சுக்க யாரா காது குத்துறவன் நான் தானுங்க ஊசி எடுத்து கையில வச்சுக்க சரிங்க கம் ஆன் follow me புடே 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 அமுக்க அமுக்குங்கடா அப்படியே அமுக்குங்கடா டேய் வந்து காது குத்துறா மொட்டை அடிச்சு காது குத்துறங்க ஐயோ ஓட்டா படிச்சு வந்து காது குத்துறா புடிங்க அதுக்கே அப்படியே புடிங்க என்ன ஊசி இது பச்சை குழந்தையா மாப்ள ஏ மாப்ள உயர்த்திட்ட மாதிரி ஊசி ஆடுறா ஏங்க இது சரியா இருக்கான்னு பாருங்க யோ இது கோடி ஊசியா எந்த சாணி ஊசியா இந்த கடிச்சு பகலடி யாரே காது குத்துற அப்படியே போய் உள்ள வராத வாசப்படியாளுக்கு எனக்கு மானா மரியாதை சூடு சொரணை எதுவுமே கிடையாது என்ன வேணாலும் நீ என்னை திட்டிக்க வேற யாராவது என்னை திட்டாங்க கூட பிறந்தாக்கா நீ தானே திட்டுறேன் நீ எவ்வளவு திட்டினாலும் பாசத்தோட உன்னை பாக்குறதுக்கு நான் தான் வந்திருக்கேன் இத்தனை வருஷத்துல இருந்து நான் எப்படி இருக்குன்னு ஒரு எட்டாவது நீ வந்து பாத்துருப்பியா நான் ஒரு பெரிய இடத்துல வீட்டோட மாப்பிள்ளைய போனது என்னமோ வாசம் தான் நான் என்னமோ அங்க ராசா மாதிரி உட்கார்ந்து சாப்பிட்டு மாதிரியும் உங்களெல்லாம் கூப்பிட்டு விருந்து வச்சு மரியாதை செய்யலைங்கிற மாதிரி பேசிட்டுக்கிறேன் நானும் அங்க ரோசம் கட்டு போய் மானங்கட்டு சாப்பாடு சாப்பிட்டுருக்கேன் எங்க மாமனார் உயிரோட இருந்த வரைக்கும் சரிக்கு சரியா என்னையும் அவர் ஒரு மனுஷன் நடத்தினாரு அந்த மனுஷன் மண்டை போடுறதுக்கு அப்புறம் என்ன நாய் இவட கேவலமா நடத்துறாங்க மாப்ள ரெண்டு அல்சேஷன் நாய் வளர்த்துறாங்க மாப்ள அது கூட டின்ல பிஸ்கட் வாங்கி போடுறாங்க எனக்கு வெறும் சோறு தான் மாப்ள குழம்பு ஊத்துறது இல்லையா இல்லையாப்பா சில நேரத்துல கஞ்சியோட கட் பண்ணிடுறாங்க கேவல பிச்சைக்கார ரேஞ்சுக்கு இறங்கி பேசுறாரு அவருக்கு வாய் குறிச்சு ஒருவேளை சோறு போடுக்கா சார் சாப்பிடலாம் வாங்க சார் முள்ளி முள்ளி சாப்பிடாதரா கை நிறைய அள்ளி சாப்பிடு தம்பி மேல பாசத்தை பாரு அக்கா பாவா அவருக்கு வைக்கா கரிசோர் பார்த்து பல வருஷம் இருக்கும் போல இருக்கு நாக்கு சேர்த்து போய் வந்திருக்காரு சார் இந்தாங்க சார் இதை சாப்பிடுங்க சார் இந்தாங்க சார் இது நல்லா கடிங்க சார் சார் இந்த பாருங்க இது கரண்டி எலும்பு நினைச்சு கடிச்சாதீங்க பல்லு போயிடும் மாப்பிள இந்த கொண்டு உட்கார்ந்து இருக்குல்ல அது என்னது கோழி இது இல்லையப்பா சேவக்காரன்ல கோடு போட்டு சட்டை போட்டுருக்குதுல அது அதுவா அது சும்மா நம்ம கூட சுத்திட்டு இருக்கு சீனியர் காரனா
அடல கையே அது ஸ்நேகிதகாரன் சொல்லிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்னா ரொம்ப கிட்டக்கு சேர்த்தி கூடாது சொல்லி பார்த்து கேக்குறது இல்லையா நீ காட் பண்ணிரு ஏய் டக்கால்டியா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உள்ள வர்றதுக்கு பம்பு பம்புனு பம்புனே உனக்கு எல போட சொன்னது நானு இப்ப எனக்கே உல வைக்கறியா அதாயா உன்ன வீடு வீட்டுக்கு விரட்டி விரட்டி அடிக்குறாங்க மாப்ள வைரார சோர் ஓட்டீங்க அதே மாதிரி மனசார ஒரு காரியம் பண்ணோம் என்னமாமா இந்த தடியம் கோயந்தனுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பூமியை குத்தை கூட்டேன் கோர்ட் நம்ம சைடு தீர்ப்பாயிருச்சு ஆனா பூமியை திருப்பி தர மாட்டேங்கறானே கோர்ட் ஆர்டர் உங்ககிட்ட தானே இருக்குதே அதே எங்கட இருக்குது அப்ப போலீஸ்க்கு போயிர வேண்டியதானே அவ ஆளுங்க சேச்சே எம்எல்ஏவா இல்லல இவனுடைய பெரியம்மா புள்ளைய எம்எல்ஏவோட மச்சானோ மாமனோ வச்சிருக்கானாமா அதுக்கு எந்த போறா ஹவின்ஸ் போட் சொல்றா அந்த ஆளுங்க சிகார் மேல கேஸ் போற அளவு காய் போச்சா போய் கேஸ் போட் உள்ள தள்ளி வரணும் சொல்லி ரெண்டு நாள் ஸ்டேஷன்ல உட்கார வச்சானே நான் சேடி தண்ணி ஊத்தி இருந்தேன் கோர்ட் ஆர்டர் உங்ககிட்ட தானே இருக்குது எத்தனை நாள் சொல்றது இப்போ தான சொன்னா எங்கட இருக்குது அப்ப பஞ்சாயத்து கூட்டிர வேண்டியதா வாங்க மாணிக்க கவுண்டர் விஷயமா தான் உங்களை வர சொன்னோம் நீங்க இப்படி முட்டையா சொன்னா எப்படிங்க புரியும் இந்த பாருங்க மாணிக்க கவுண்டர் நிலத்தை நீங்களும் குத்தகைக்கு எடுத்து 10 15 வருஷமா விவசாயம் பண்ணிட்டு வர்றீங்க இப்ப அவருடைய நிலத்தை கேட்டு கோர்ட் ஆர்டரோட வந்திருக்காரு அவர் நிலத்தை அவருக்கு திருப்பி கொடுக்கறதானே மோர அடி சரியா மோர உட்டனா அப்படியே இது ஒரு பஞ்சாயத்து இதுக்கு ஒரு தீர்ப்பு வேற இந்த மாணிக்க ஹை கோர்ட் இல்ல சுப்ரீம் கோர்ட் ஆர்டரோட வந்தாலும் சரி அந்த அளவுக்கு அந்த நிலத்தை திருப்பி கொடுக்க மாட்டியா ஏயா சும்மா கரத பொட்ட கட்ட உழுது பயிராக்கி வச்சிருக்க 10 12 வருஷம் ஆண்டு அனுபவிச்சிருக்க இப்போ அந்த கடை திருப்பி கொடுத்துறணும் இப்ப சொல்றேன் கேட்டுக்க அந்த ஆள் நிலத்தை ஒழுங்கா என்கிட்ட கொடுத்து போச்சு சொல்லு ஒண்ணு சும்மா இல்ல கரையத்துக்கு தான் அரை வேலையோ கால் வேலையோ போட்டு தர ஒழுங்கா வாங்கிட்டு போச்சு அத விட்டுட்டு வெட்டி பயலாம் சேர்ந்து மரத்தடியில பஞ்சாயத்து கிஞ்சாத்து பேசிட்டு இருந்தீங்க தொலைச்சு போடு தொலைச்சு போக்கத்த பயல பஞ்சாயத்து பேசல பஞ்சாயத்து எடா வேண்டிய அப்ளே அவன் பாட்டுக்கு அள்ள கையிலோட வந்தா ஜீப்ல வந்து இறங்கனா கட கடன்னு பேசினா கலக்கிட்டு ஜீப்ல ஏறி போயிட்டே இருக்கானே நீ பாத்துட்டு சும்மா உட்கார்ந்திருக்கிய இப்போ என்னவள சொல்றீங்க என்ன மாப்ள பேசி சொத்த வாங்கி தருவேன் தான் உன்னை கூட்டி வந்தேன் நீ வந்து வேடிக்கை பார்த்ததுமல்ல கொட்டை வேற உற வாங்கி குடு மாப்ள ஏமாமா அந்த கோர்ட் ஆர்டர்ல யார்கிட்ட இருக்குது எத்தனை தடவைப்பா சொல்றது எங்க கிட்ட தான் இருக்கு ஓஹோ அப்ப கோர்ட்ல சொல்லீங்க கேக்கல போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லீங்க கேக்கல உள்ளூர் பஞ்சாயத்துல சொல்லீங்க கேக்கல வேற மாதிரி வேணா பேசி பார்க்கலாமா Ah!
மாமா இது வரைக்கும் எத்தனையோ சரக்கு சாப்பிட்டுருப்பீங்க இந்த மாதிரி ஒரு மிக்சிங்ல சாப்பிட்டுக்க மாட்டீங்க டாடி இந்த ஸ்பெஷல் காக்டெயில் இது மாதிரி நாலு உள்ள விட்டேன்னு வெயி டாடி ஜிவ்னு பிச்சிட்டு போய் டாடி பிச்சா பிச்சிட்டு போதே தலைமுடி சேர்ந்து பிச்சிக்கிச்சுனா போற போது கொஞ்ச நாளைக்கு மொட்டை தலையோட அலையா சூப்பர் டேஸ்டியா இளநீல சாராயம் எப்படியா புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறீங்க பட போட்டிய தியேட்டர்ல கொண்டு வந்து இறக்கி வச்சுட்டு எங்களுக்கு என்ன வேலை இது மாதிரி புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறது தான் எப்படி சூப்பர் ஏமாமா அத்த முன்னாடி தண்ணி கண்ணி போடுவீங்களா அத்தையா இந்த சாயங்கால நேரத்துல ஏப்பா அந்த ராட்சசியை ஞாபகப்படுத்துறீங்க அவ முன்னாடி எனக்கு பச்சை தண்ணி குடிச்சாலே கையெல்லாம் விடவிட நடுங்க நான் எங்க சாராயம் குடிக்கிறது ஏ அத்தையா அவளை பயமாக்கு பாப்பள என் பொண்டாட்டி இருக்காளே அவ ஒரு பேய் பிசாசு அவளுக்கு வாழ்க்கைப்பட்டு வாழ்க்கையே வீணாயிருச்சு மாப்பிள ஒரு மனுஷனை எவ்வளவு கொடுமைப்படுத்தணுமோ அவ்வளவு கொடுமைப்படுத்திட்டா மாப்பிள என்ன வெக்கத்தை விட்டு சொல்ற மாப்பிள அவளை டச் பண்ணி 20 இயர்ஸ் ஆச்சு என்னோட ஃபீலிங்ஸ் நீ யோசிச்சு பாரு மாப்பிள உண்மையிலேயே உங்க ஒய்ஃபை டச் பண்ணி 20 வருஷம் ஆகுதா ஏனப்பா இந்த விஷயத்துல எல்லாம் ஒருத்த போய் சொல்லுவானா சத்தியமா 20 வருஷம் ஆச்சுப்பா தொடவே இல்ல மாப்பிள இது ரொம்ப பாவம்ப்பா ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில கல்யாணம் கூட ஆகாம இருக்கலாம் ஆனா கண்ணெதுல ஒரு பொண்டாட்டி வச்சுக்கிட்டு 20 வருஷமா தொடாம இருந்திருக்காருன்னா மாப்பிள இது ரொம்ப கொடுமை கொடுமையோ கொடுமைப்பா கொடுமை சார் சார் உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது சார் இன்னொரு இணைஞ்சு பட்டா தெரியா ஆலாசர் மூன்றேடி குண்டச்சு ஆனா திமிர் 60-70 அடி இருக்கு சார் என்ன மாப்ள கட்ட விட்டு ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கான் நான் அப்பவே சொன்னா நஞ்சு போன நாய் மாதிரி இருக்கா இவருக்கு ஒரு இளநீ போறணும் 18 இளநீ காலி பண்ணிருக்கான் சரி மாம்சு வந்திருக்கா ரூர்ல இருந்து கவுடி போட்டாமா கொண்டாடாங்க மாப்ள என் பொண்டாட்டி பயங்கரமான ஆள் அவளை அடக்கி நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னா நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்ப கட்டி கொடு நான் கட்டி கொடுப்பேன் அதை கேட்க நீ யாரா என் பொண்ணை என் மாப்பிளைக்கு நான் கட்டி கொடுப்பேன் அதை கேட்க நீ யாரா வாட்டிலேஷன் ரொம்ப சவுண்ட் விடுறான் பொண்ணு அசிங்கமா இருக்கும் போல் இருக்கு கல்யாணம் பண்றத பத்தி இல்ல மாப்பிள ஆனா அதுக்கு குறுக்க நிக்கிறதே என் பொண்டாட்டியா தான் இருக்கும் ஏன்னா அவ பயங்கரமான கிரிமினல் அவ ரூட்லயே போனா தான் நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ண முடியும் அதனால நீ எங்க ஊருக்கு வர்ற என் பொண்ண சைட் அடிக்கிற ஆடுறா சக்க அரசக்க 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 அத நம்ம மாப்பிள்ள இப்ப பார்ட் டைம் பண்ணிட்டு இருக்காரு அதையே ஃபுல் டைம் பண்ண சொல்றியா அதெல்லாம் கெட்டியா பண்ணுவாரு அதுலயே ஒரு சிக்கல் இருக்கு என்ன நீ தான் எங்க அக்கா பையன் அவளுக்கு தெரிஞ்சதுன்னு வையே உடனே அத்துட்டு போயிருவாளுங்க அதனால கடைசி வரைக்கும் தெரிய கூடாது மாப்பிள்ள அதெல்லாம் தெரியாதப்பா தாடி முதல்ல கைய விட்டு வாந்தி எடு ஓ இம்சிய எங்க ரெண்டு பேரால சமாளிக்க முடியல மாப்பிள்ள ஏ மாப்பிள நீ இன்ன ஆளையே முழுசா பாக்கல அதுக்குள்ள ட்ரீமுக்கு போயிட்டியா ஓகே நல்ல மாப்பிள நல்ல மாமனாரியா ஒருத்தனுக்கு போட்டா கண்டுக்குது ஒருத்தனுக்கு போடாமலே கண்டுக்குது எனக்கு ஒரு இடம் எப்பா என்ன ஆளை விடுங்க
யோ டிரைவரே வேகமா போப்பா 9:30 முகூர்த்த நேரம் இப்படி போனா கல்யாணம் முடிஞ்சல போவே என் குடும்பத்தை மாப்பிளைக்கு நான் காட்ட வேண்டாமா அவங்க வந்துட்டு போயிட்டானா ஓம் கௌரி முகூர்த்தத்துக்கு நாழி ஆயிட்டு ஒரு முக்கியமான வந்துட்டு இருக்காங்க எப்படியாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்களேன் ஏப்பா அந்த அம்மா இந்த கல்யாணத்துக்கு வருதா இல்ல வேற கல்யாணத்துக்கு போயிருச்சா நீ இறமாத்தி கூட்டு வண்டியா இதே கல்யாணத்துக்கு தானப்பா நீ வேணா பாரு முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள கும்முனு வந்து இறங்குவா நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் 2 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு கல்யாணத்துக்கு அதையே கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுங்க பெரிய பொண்ணு சித்ரா உன்னை தவிர உன் குடும்பத்துல எல்லாருமே பர்சனாலிட்டியா இருக்காங்கயா காலி கட்டியாச்சா அம்மா அது வந்து ஏமாணிக்க முடியல என்ன சொல்லி என்ன இந்த கல்யாணத்தை கழிச்சீங்க அம்மா என் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை கிடைச்சிருக்கு நீங்க வந்து உங்க கையால தாலி எடுத்து கொடுத்தீங்கன்னா என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொன்னீங்க இல்ல அப்புறம் எப்படி நான் வரதுக்கு முன்னாடியே தாலி கட்ட வச்சீங்க நல்ல நேரம் போயிரு போது ராகு காலம் வந்துருமேனு ஐயர் தான் சொன்னாரு அப்போ ராகு காலத்து மேல இருக்கிற பயம் இந்த தேவி ராஜலட்சுமி மேல இல்லாம போயிடுச்சு இல்லையா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லம்மா சரி உங்க பேச்ச கேட்டு நான் ஒரு தாலியை செஞ்சு எடுத்துன்னு வந்திருக்கேனே அதை திருப்பி எடுத்துன்னு போனா இந்த சபையில எல்லாரும் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க அதனால கட்டின தாலியை கழட்ட சொல்லிட்டு இந்த தாலியை கட்ட சொல்ற அளவுக்கு நான் ஒன்றும் கொடுமைக்காரி இல்லை இருந்தாலும் நான் கொண்டு வந்த தாலியை இன்னொரு தடவை கட்ட சொல்லுங்க அம்மா ஆஹா பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரின்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க என்னடா இந்த ஜாதகத்துல 2 தாலி தோஷம் இருக்குன்னு நினைச்சேன் நல்ல வேலை அம்மாவே 100 தாலியும் கொண்டு வந்துட்டாங்க கட்டலாம் இதுல ஒண்ணு தப்பே இல்ல ஐயர் அப்புறமா ரெண்டையும் மிரிச்சு ஒரே லோன கோத்துக்கலாம் கட்ட சொல்லுமா மாமா நானும் கூட அத்தை ஏதோ ஏப்ப சாப்பைய நினைச்சிட்டு இருந்தேன் பார்ட்டி வில்லாதி வில்லியா இருக்கும் போல இருக்குது அதனாலதானே மாப்பிள உன்னை கொண்டு வந்து நான் இங்க இறக்கிருக்கேன் எதுக்கு உதவாங்க இருக்கா யோ சும்மாரியா விடிய விடிய யோசனை பண்ணாலும் இது வில்லங்கமான கேஸ் தான் அந்த பொம்பளை பத்தி சாதாரணம் நினைக்காத 2 தாலி கட்ட வச்ச ரவுடி பொம்பளை நீ இந்த ஆள் பேச்ச கேட்டு வம்புற மாட்டிக்காத இப்போ உனக்கு கட்டு போயில கடைசி பஸ் புடிச்சு கொண்டு போய் உடம்பு நோகாம ஊரு போய் சேர்ந்தலாம் மேல ஒரு அடி கூடாது என்ன நீ அடுத்த மாதிரி பேசிட்டு நான் எவ்வளவு முக்கியமான பிரச்சனை தீர்க்கறதுக்காக மாப்பிளை ஊர்ல இருந்து கூட்டு வந்திருக்கேன் நீ கழட்டி கூட்டிட்டு போறலையே போறத நடையே மட்டும் போன் பிரச்சனையா இருந்தா நீ அடி வாங்கியா நாங்க ஏன் வாங்கணும் ஆரமா சொடு மாப்ச இருக்கு போய் பாத்துட்டு 2 லோடு பாத்துடலாம் ஏமாமா அத்தையை காட்டினீங்க மச்சினிச்சை காட்டினீங்க முக்கியமான பார்ட்டி காட்டலையே புரியுது புரியுது இதோ மை டாட்டர் மாப்பிள பாரு தேர்தான் அப்பன் ஜாடியா இருந்தா அடுத்த பஸ்ல ஏறிடுவோம் அம்மா ஜாடியா இருந்தா சுக்கி சுக்கி சோரி சோரி தும்சே பியாரி சுந்தர் நாரி
चोरी चोरी तुमसे प्यारी सुंदर नारी मुंबई कुंडम बंबई कारी ना ओ बल्ले बल्ले आईशावा चोरी चोरी तुमसे प्यारी सुंदर नारी मुंबई कुंडम बंबई कारी ना ओ बल्ले बल्ले आईशावा Shaba shaba ai shaba ai kuri ka nahi sata Mera sun 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 mera dil bhar jani de de pyar nishani teri badi meherbani teru sa suhani teri meri meri teri ik jindi ik jaan kund chak mukhda vakha இதெல்லாம் சீக்கிரம் முடியிற காரியம் இல்ல இதுக்கு நாம வேற ஒரு ரூட்டை புடிச்சா தான் சரிப்பட்டு வரும் என்ன ரூட் அது அத்தை அம்மனியை பார்த்தா பெரிய பந்தா பாட்டியா தெரியும் அதுகளை நாம மடக்கணும்னா அதுக ரேஞ்சுக்கு நம்ம ஸ்டேட்டஸ மெயின்டெய்ன் பண்ணா தான் முடியும் அதுக்கு கொஞ்சம் டுபாக்கூர் வேலையில பண்ணு டுபாக்கூரா அது என்ன அது டுபாகர் தெரியாதா வாட் இஸ் திஸ்
அட கனடி என்ன பனி துபாகர் தெரியாதா ஐயா யோ துபாகர்னா இருக்கறத இல்லேன்னு சொல்லணும் இல்லாத இருக்குன்னு சொல்லணும் எங்களுக்கு 50 கப்பல் ஓடுது 500 லாரி ஓடுது 300 ரயில் ஓடுது வண்டி ஓடுது மாடு ஓடுது அது ஓடுது அடிச்சு உடணும் அதுக்கு பேர் தான் துபாகர் இது புழுகிறது தட் இஸ் ஓல்ட் ஃபேஷன் துபாகர் டகாட்டி சில்பான்ஸ் தட் இஸ் லேட்டஸ்ட் என்ன மாப்ள கரெக்ட் மாம் சார் அம்மனியோட கேரக்டரைசேஷன் என்னன்னு டைம் டேபிள் பிரகாரம் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன் காரங்கத்தர அம்மனி என்ன பண்ணு என்ன மாப்ள நீ பேசுற அந்தாட்டா மானங்கட்டு போய் என் பொண்ணை லவ் பண்ணுங்கன்னு சொன்னா அதுக்காக காலங்காத்துல அம்மனி என்ன பண்ணும் கேக்குறே அம்மனி கால் கழுவு கை கழுவு மூஞ்சி கழுவு இதெல்லாம் பெத்ததை போட்டு நீ பேசுற பேச்சா இது சே 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 சாரி சார் அட அதுக்குல மாமா அந்த பொண்ணு காலேஜ்ல படிக்கிற பொண்ணான்டா அந்த காலேஜ் கேட்ட அப்படிங்கற பொட்டி கடல்ல போய் ஒரு தம்பைக்கு பத்த வச்சி அந்த பொண்ணு காலேஜ்ல இருந்து வெளியே வரும்போது ஓ அரசக 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 சீ மை மாப்ளை டாலன்ட் சூப்பர் ஏமாமா உங்க பொண்ணு காலங்கத்தல எக்ஸசைஸ் ரெட்ச் பண்ணுமா காலையில 5 5 அரைக்கே எழுந்திருச்சு திப்பு திப்புன்னு ஓடுவல்ல ஜாக்கிங் யா நாளைக்கு நீங்க அம்மனியோட ஜாக்கிங் வரீங்க மாம்சே நீங்க ஒரு 10 15 பேர் நல்ல ஆளா ரெடி பண்ணிக்கிறீங்க பாட்டி மேச்சார் கிட்ட நீ பொண்டாடி வாங்குனாலுங்க என்னையா நீ தான் தாடி வச்சிருக்கானே நான் தாடி வச்சிருக்கது எல்லாம் யூனிஃபார்ம் ஆறீங்களா ஹாய் ஹாய் பாடுங்க என்னரே நீங்க ஜாகிங் வரீங்க போல இருக்கு இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க தாமி அங்கிளுக்கு வணக்கம் சொல்லுங்க வணக்கம் யாருது மை டாட்டர் ஓ யுவர் டாட்டர் யா ஹோ ஸ்வீட்டி லாலிபாப் பரவாயில்லையே எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி உடம்பு ட்ரிம்மா வச்சிருக்காங்க அம்மா வச்சிருக்காங்களா இல்ல வயித்து உள்ள எடுத்துட்டாங்களா ஐயா உள்ள எடுத்தது நானுங்க அது நேச்சுரல் அப்படியே கல்யாணம் ஆச்சா இல்ல இப்போதான் அலையன்ஸ் பாத்துட்டு இருக்கோம் அப்படியா நல்ல மாப்பிளைய பாருங்க ஸ்வீட் கேர்ள் ஹைட்டா இருக்காங்க நல்ல ஹைட்டான மாப்பிளைய பாருங்க 2.5 க்ரோஸ் பெரிய மல்டி மில்லியனர்மா உலகம் முழுக்க சுத்து இருக்கு நேட்டிவிட்டிக்காக நம்ம ஊர்ல வந்து தங்கியிருக்காரு பேசிட்டு கோடி எல்லாம் இந்தியா ரூபாய் இல்லையம்மா அமெரிக்கன் டாலர் 40,000 பெருக்கும் நல்லா அர்ச்சனை யாரு பேருக்கு பண்றது சுவாமி பேருக்கே பண்ணு நான் சொன்னேன் போங்க முதல்ல உங்க பேருக்கு அப்புறம் சாமி பேருக்கு பண்ணுவோம் வாங்க வாங்க நமஸ்காரம் நமஸ்காரம் உங்களை போல உள்ள பெரியவாளெல்லாம் இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு நாங்க பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும் பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும் ஆமா அர்ச்சனை யாரு பேருக்கு கோயில் இருக்கிற அத்தனை பேருக்கு பண்ணு ஆஹா வேஷம் பண்ணிவிடுறேன் இதை வாங்காத அதை வாங்க ஆடாம போ தெய்வம் மனசுருவத்துல வரும்னு சொல்லுவா இன்னைக்கு தான் கண்ணார கண்டுட்டன் தள்ளே தள்ளே இந்தா இந்தா இந்தா
நாம பஞ்சத்துக்கு பணக்காரமா அந்த ஆளு பரம்பரை பணக்காரன் உலகத்திலேயே முதல் பணக்கார புரூனே சுல்தான் இந்த ஆள் ரெண்டாவதோ மூணாவதோ அந்த ரேஞ்சுக்கு பேசிக்கிறாங்க ஒரு 500 ரூபாய் தான் கொடுங்க வண்டி எடுங்க அட போயாச்சு ஸ்டாப் எல்லா ரிட்டர்ன் கொண்டா குடே 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 ஐயா 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 குறா இந்த நாய் பிடிக்கு 30 ரூபாய் கொடுத்தீங்க கார்ப்பரேஷன்லயே 30 ரூபாய் தரறாங்கடா நாய் கொண்டா ஐயா ஐயா 50 ரூபாய்க்கு மேல தள்ளி காசு கொடுக்க மாட்டேன் ஏய் குடே 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 ஏய் எக்ஸ்கியூஸ் மீ யெஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புக்ஸ் எங்க இருக்கு தட் சார் थैंक यू வெல்கம் चुपके चुपके चोरी चोरी चुपके चुपके चोरी चोरी तुमसे प्यारी सुंदर नारी अनबाई कोंजुम बंबई कारिदा हाय बले बले हाय शावा कई बुड़िचा नहीं साता அழகான பாவையொன்று அசைந்திடும் மயில் தோகையொன்று நடை போடும் பாவை வண்ணம் நிலா என்பதா தேன் பலா என்பதா चोरी चोरी तुमसे प्यारी सुंदर नारी अनबाई कोंजुम बंबाई कारिदा हाय बले बले हाय शावा कई पुड़िचा नहीं साधा हेलो என்னடா இது நாம பாடின பாட்டையே பாடுறானே குரல் வேற இவ்வளவு அழகா இருக்கே அப்ப அந்த ஆளை பார்க்கலாம்னு தோணுமே ஓ ஆமா சார் எனக்கு உங்களை கண்டிப்பா பாத்தியே ஆகணும் சொல்லுங்க என்னடா சொல்லுங்க பார்க்கலாம் குறிஞ்சி ரெஸ்டாரன்ட்ல ஒரு 1:00 பார்க்கலாமா ஓகே சார் அண்ணா நீங்க எந்த Dressல எந்த காஸ்டியூம்ல வருவீங்க எந்த காஸ்டியூம்ல வேணாலும் வரலாம் சொல்லுங்க நீங்க சொல்ற காஸ்டியூம்ல வந்தறேன் green ஓகே thank you sir ஹலோ நீங்க தான் டெலிபோன்ல பாட்டு பாடுறவரா ஆமா சார் அது அது எப்படி உங்களுக்கு ஓ மேடம் சொன்னாங்களா ஆமா அவங்கங்க அவங்க தான் அந்த பொக்கே கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படியே அப்ப நல்லா இருக்கே அவங்க ஏன் சார் வரல தகராறு நடக்கிற இடத்துக்கு எல்லாம் அவங்க வர மாட்டாங்க சார் தகராறா கேளம் டிபன் சாப்பிட்டு இருக்காங்க இங்க எங்க சார் தகராறு நடக்க போகுது இல்ல அப்படியே அப்பா சோ அம்மணி சைட் அடிக்கிறதா பொக்கே கொடுத்துட்டேன்னு பார்த்தா ஆள் அடிக்கிறதா கொடுத்துட்டிருக்கா அப்ப ஐட்ட தல இறங்கிர வேண்டியதா Ah!
நம்மள அடிக்கிற கம்பெனி எவ்வளவு பணம் கொடுத்தது? 10000 ரூபாய் சார். 10000 மா. என்ன தலைக்காயிரம் மா. ஏயா நான் ஏதோ நாக்க போக அடிக்கு போக அதேமா சேதாரம் எல்லாம் தப்பிச்சீங்க. மொரட்டடி அடிச்சிருந்தா என்ன இருக்குது? மொத்த பணமும் ஒரு ஆளுக்கு ஆஸ்பத்திரி செலவுக்கு பத்தாது. ஏங்க இப்படி சீப் லேபர்களை அடிச்சு அடிக்கு வர்றீங்க? அப்ப அம்மா கிட்ட போய் என்ன சொல்லுவே? நீங்க எங்களை அடிச்சு போட்டீங்கன்னு சொல்றேன். நீங்க என்ன அடிச்சிட்டு தான் சொல்றேன். மூக்கு வயல ரத்தம் வந்து ஆஸ்பத்திரியில் கிடக்குறா புடுக்கிறதுக்கு லஞ்சம் புடி ஓடு ஹலோ நீங்க தான் பிரியாங்கறதா ஆமா என்ன ஓமா இதுக்கு முன்னாடி உன் மூஞ்சி பாத்துர்க்கமா முன்ன பின்ன பழக்கமா அப்படி இருக்கும்போது எங்க பாஸ் எப்படி நீ ஆள் வச்சு அடிக்கலாம் அதுல சார் அது வந்து அவர் இன்டர்நேஷனல் பிகர் இல்ல சார் ப்ளீஸ் நான் சொல்றது கேளுங்க இந்த பிரச்சனை ஐனா சோ வரைக்கும் போறா கூட நான் விட மாட்டேன் இன்னும் 5 நிமிஷத்துல ஹாஸ்பிடலுக்கு வந்தாகணும் நான் வந்தேன் சார் இது வந்துறேன் என்ன வந்துறேன் வா ஹே அள்ள கேஷல ரெடியா இருக்கீங்களா ஆ போன் ஃபைல்ல கரெக்ட்டா வச்சிருக்கீங்களா வச்சிருக்கேன் சார் சார் ஆ பார்ட்டி கமிங் ரெடி ஸ்டார்ட் சார் போன் ஆ நோ 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 சார் போன் சார் ஐயா ஆ ஐ வில் மீட் டுமாரோ ஐயா ஐயா எஸ் ஹே யூ ப்ளீஸ் ஐ நோ ஹே ஸ்டாப் ஏமா நீ தான் அந்த பிரியாங்கறதா எங்க ஆளு எவ்வளவு பெரிய மல்டி மில்லியர் அந்த ஆளு எப்படி நீங்க ஆள் வச்சு அடிப்பீங்க எல்லாம் அம்மா இருக்கிற தைரியம் உங்களை சும்மா விட மாட்டேன் கோர்ட்ல கேஸ் போட்டு எல்லாரும் உள்ள தள்ளிடுவேன் அங்க பார் அவர் அவன கராட்டா பண்ணாரு அவர் அவன கிண்டல் பண்ணாரு கம் ஆன் இவர அவன கிண்டல் பண்ணாரு நல்லா பாத்து சொல்லு சார் இல்ல ஆள் மாறி போயிட்டாங்க சார் ஆள் மாறி வச்சிருக்கீங்க மண்டையில அடிச்சு படுக்க வைக்கிறதா சார் ப்ளீஸ் நான் சொல்றது நோ நோ நான் கேட்கவே மாட்டேன் இந்த பார் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நான் போய் ஏத்திடுவேன் சார் என்னடா லைன்ல இருக்காரு யாரு கலெக்டர் கலெக்டர் என்ன அவன வேற லைன்ல வர சொல்றா ஓகே சார் சார் நான் சொல்றது புரிஞ்சிக்கவே மாட்டேங்கறீங்க என்ன புரிஞ்சிக்கிறது நீ இத புரிஞ்சிக்கமா என்ன லக் இது சார் ப்ளீஸ் இந்த லக்க நான் கோடி கணக்குல இன்சூரன்ஸ் பண்ணிருக்கேன் சார் நீங்களாவது இவர்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க கம்பிக்க சார் ப்ளீஸ் நீங்களாவது உங்க பேய் கிட்ட சொல்லுங்க ஏய் நீ கொஞ்சம் வெளிய பாப்பா மீ அட நீர போய் நோ நோ ஹே கோ மேன் ஐ டேக் இட் ஐ டேக் இட் பாஸ்டி ஃபெலோஸ் ஐ அம் வெரி சாரி சார் எனக்கு நீங்க என்ன தெரியவே தெரியாது ஒரு ரோ நான் பாண்ட பாட்டி பாடி என் பின்னாடியே சுத்தி சுத்தி கலட பண்ணிட்டு இருந்தா அதனால நான் ஆள் வச்சு அடிக்க போய் அது ஆள் மாறி ஐ அம் வெரி சாரி சார் சார் உங்களுக்கு உடம்பு குணமாற வரைக்கும் நானே உங்க பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கிறேன் உங்க ஹாஸ்பிட்டல் பில் எல்லாம் கூட நானே பே பண்ணிடுறேன் ஓகே சார் அப்போ உங்களை நான் நாளைக்கு வந்து பாக்குறேன் டெய்லி வந்து உங்களை கவனிச்சுக்கிறேன் என்ன மன்னிச்சுக்கோங்க இவள் போலே பார்த்ததில்லை இரவினில் மடல் பூத்த முல்லை இளம் காற்றும் பூவும் இன்று இணை சேர்ந்ததோ துணை சேர்ந்ததோ ஹலோ 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 चुपके चुपके चोरी चोरी तुमसे प्यारी सुंदर नारी अनबाय कुंजुम बंबाय कारिदा हे बल्ले बल्ले हाय शावा कई पुड़ी चा नहीं साथा हेलो मैडम நீங்க பாத்துட்டு போன பேஷன்ட் ரொம்ப சீரியஸ்னா ஆபரேஷன் தேட்டி கொண்டு போய் இருக்காங்க உடனே வாங்க ஹலோ ஹலோ யார் மணி நீ தான் பிரியா பொண்ணா என் பையனோட வாழ்க்கையில வெள்ளானது நீ தானா மை டியர் சன் பள்ளி சன் சும்மா இருந்தவனே உன் பின்னாடி சுத்த வச்சு இப்ப ஆள் வச்சு அடிச்சுட்டே இல்ல ஏய் உனக்கு அவனை பிடிக்கலன்னா ஹைமேன் மோனி எனக்கு பிடிக்கல நீ என் பின்னாடி சுத்தாதே அப்படியே சொல்லணும் அவ ஆபரேஷன் தேட்டு போறதுக்கு முன்னாடி என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா மம்மி அந்த பிரியா பொண்ண ரொம்ப லவ் பண்றேன் நான் வாழ்ந்து அந்த பொண்ணு கூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொன்னா இது அவன் ஒரு நாள் முன்னாடி என்கிட்ட சொல்லி இருந்தா ஓ மம்மி என் வீட்டுக்கு பரவழைச்சு எவ்வளவு லட்சம் டாலர் செலவானாலும் பரவாயில்லன்னு இந்த கல்யாணத்தை நான் ஜாம் ஜாம்னு நடத்தி இருப்பேன் அவன் இதுவரைக்கும் எந்த பொண்ணையும் தலை நிமிந்து கூட பார்த்ததில்லை அப்படிப்பட்டவனை இந்த கதைக்கு ஆளாக்கிட்டே ஏய் நான் உன்ன சும்மா விட மாட்டேன் கேஸ் போட்டு கோர்ட் வரைக்கும் எழுத்திடுவேன் என்ன நீ யாருன்னு நினைச்சு மேடம் ப்ளீஸ் அவர் வேணா என் பின்னால சுத்திருக்கலாம் ஆனா அவர் லவ் பண்ணது எனக்கு தெரியாது உன் பின்னாடி சுத்தினா சொல்றேன் ஆனா உனக்கு தெரியாது சொல்றேன் வாட் இஸ் இஸ் நான்சென்ஸ் ஐயோ நான் சொல்றத கேளுங்க மேடம் அவர் என்ன லவ் பண்ணது எனக்கு தெரியவே தெரியாது
ஓகே வில் கம் டு தி மேட்டர் யா நீ அவனை நிஜமாவே லவ் பண்ணதா தெரியும் ஒரு பொம்பளை மனசு ஒரு பொம்பளைக்கு தெரியும் இப்போ ஒன்னு அவசரம் இல்ல நல்லா திங்க் பண்ணி பதில் சொல்லு ஈவினிங் திங்க் பண்ணு நைட் தூங்கும் போது திங்க் பண்ணு மார்னிங் பல் தேய்க்கும் போது திங்க் பண்ணு அப்புறமா சொல்லு இப்போ அவர் குடும்பத்துக்கு எப்படி இருக்கு ஓ சிடி அது டாக்டர் பாத்துக்குவா அவர் கொடுக்கறதெல்லாம் ட்ரீட்மென்ட் இல்ல நீ சொல்ற வேர்ட் தான் ட்ரீட்மென்ட் அப்ப நான் போயிட்டு வரேன் ஓகே பை அட போதும் பா கைய கடிச்சுக்காத எப்படி வாங்க செட்டப் நாளை காலையில பிரைட்டா வரவ வர ஏன் அட ஒரு மாதிரியா இருக்கு அட தள்ளி நில்ல என்ன சொல்லுங்க அட மூடா பா ஹாய் மாம்ச அட மூடல அட மாம்ச என்ன ரொம்ப டைட்டா போடாத என்ன டைட்டா போட 45 பாடி வச்சிட்டு டைட்டா போடாத லூசா போடாத முடிக்கற அய்யய்யோ ஆண்டி ஆண்டி என்ன ஆண்டி பண்ணிட்டு இருக்கீங்க எங்க வர காணோம் அது மறுபடியும் ஒரு ஃபிராக்சர் மறுபடியும் ஒரு ஆபரேஷன் என்ன சொல்றீங்க ஆமா இந்த டாக்டர் இன்ஸ்டால்மென்ட்ல தான் ஆபரேஷன் பண்றாரு அது இருக்கட்டும் நான் சொன்னேனே ஒரு மேட்டர் அத பத்தி திங்க் பண்ணியா ஆண்டி அது வந்து நான் நேத்து ராத்திரி ஃபுல்லா திங்க் பண்ணேன் ஆண்டி இவர என்ன மறுச்சு மறுச்சு பாக்குறாரு ஏய் when you turn that side yeah மை அது இல்ல ஆண்டி நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் தனியா பேசணும் அவர் வெளிய போக சொல்லுங்க you go out yeah என்னை வா எஸ் யா நானா யா யா மய்யா யா யா You go out here. பாரு நான் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு பாதுகாப்பு. ஆண்டியோட ரேஞ்ச் தெரியாம பேசிட்டு இருக்கற அது பாயும் புலி. பாரு இன்ன கொஞ்ச நேரத்துல பேய் அரஞ்ச மாதிரி ஒரு அலர சத்தம் கேக்கும் பாத்து நடந்துங்க. மேடம் மேடி அப்ப தாடி ஆண்டி அது வந்து நீத் ராத்திரி எல்லாம் நீங்க சொன்னத நான் நினைச்சு பார்த்தேன். நானோ நானோ அவரே லவ் பண்ணது Oh, I'm so lucky. இந்த மாதிரி ஒரு மர்மக கிடைக்கிறதுக்கு ஏன் சன்னி இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு எவ்வளவு ஃபிராக்சர் என்ன ஆகும் ஐயோ அம்மா ஐயோ அம்மா காலு 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 ஐயோ அம்மா ஐயோ ஐயோ நோ நோ ஐ வில் யா ப்ளீஸ் ஜோச்சு குருவி செய்யும் கீச்சு மூச்சு
கொஞ்சுறது எனக்கென்றும் விடுமுறையில் கொடிக்கால தோப்புல அடிக்காலு வேர்க்குது அடியேவும் புன்னக அனல் போல தாக்குது குடுக்குறியே குடுக்குறது அணைச்சுக்கடி இதை கொசு காத்தடிச்சு காட்டு மல்லி போட்டிருச்சு எம்மம்மா ஊத்த மல்லி போத ஒண்ணு ஏத்திருச்சு அடுக்கப்பட்டி வயசு குட்டி பம்பு செஞ்சா மனசை தட்டி ஒரு கூடாரம் கட்டிக்கிச்சு கொஞ்சம் கிளி நெஞ்சம் கூடாரி பத்திக்கிச்சு பஞ்சு போதி தாக்குபத்தே தீக்குபத்தே தாக்கு முந்தரியே எம்மம்மா பார்க்கும் போதே நாக்கு ஊரும் கேட்க முந்தரியே இதை பாரு எண்ணி மூணே மாசம்தான் 30,000 ரூபாய் மொத்தமா வாங்கிக்க மூணு பேர் வருவோம் வெறுங்கையை வீசிட்டு போவோம் சேட்டு வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிடுற இடத்த காலி பண்ணிடும் சந்தேகமா இருந்தா சாயங்காலமா நான் டவுசர் செக் பண்ணே அதெல்லாம் ஆவறது இல்ல என்னடா ஆவறது இல்ல என்ன ஆவறது இல்ல அதிர்ஷ்டம் யாரையும் தேடி வர்றது இல்ல ஒரு கேட் வரைக்கும் வந்திருக்கு இத மிஸ் பண்ண மவர வாழ்க்கை பூரா கஞ்சிதான் அப்புறம் காக்கி சட்டைதான் அதான் மீறி சேட்டு வந்து கேட்டா எங்க மூணு பேரை கையை காட்டி விட்டுரு நீ எஸ்கேப் ஆயிக்க உனக்கு 30,000 மிச்சம் தானே என்னடா சொல்ற டேக் மண்டை மண்டை ஆட்றான் வெட்டிக்குமா அடிச்சிருங்க ஆ நீ குஞ்சிரு டாடி இந்த மேட்டல இதுவரைக்கும் 2 லட்சம் ரூபாய் உள்ள இறக்கி இருக்கிறோம் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டு இருக்கு பொண்ணு கிண்டு மிஸ் ஆச்சு மவனை நீ கஞ்சி தாண்டி புடுறா சலோ சலோ இதுக்கு முன்னால தாடி குர்கா வேலை பார்த்திருப்பான்னு நினைக்கிறேன் இந்தி எல்லாம் சரணமா பேசுறான் ஹலோ பிரதர் என்ன இந்த நம்ம பொண்ணு பிரியாவும் அந்த உயரமான பையனும் லவ்வோ என்னமோ பண்றாங்கன்னு பேசிக்கிறாங்க இல்லைங்க உங்க பொண்ணு பிரியாவும் அந்த ஹைட்டான பையனும் லவ் பண்றாங்கன்னு ஊருக்குள்ள பரவலா பேசிக்கிறாங்க நானே பார்த்தனுங்க என்ன சொல்றீங்க ஆமாங்க பார்த்ததுல டென்ஷன் ஆயிங்க மண்டை குழம்பி போய் யாருகிட்ட சொல்றதுன்னு புரியாம பாருங்க உங்ககிட்ட போய் வளரிட்டேன் பிரியா பிரியா மம்மி என்ன மம்மி அவர் சொல்றதெல்லாம் உண்மையா என்ன சொன்னீங்க ஐயோ நான் ஒண்ணு சொல்லியே நான் என்ன சொன்னேன் யார் கூடயே சேர்ந்து ஊர் சுத்திட்டு இருக்கியாமே ஓ அதுவா தேங்க்ஸ் டாடி மம்மி நான் ஒருத்தர அவரு அவர் ரொம்ப நல்லவர் மம்மி என்ன சொன்ன உனக்கு யார் மாப்பிளையா வரணும் எப்பேற்பட்ட வாழ்க்கை அமையணும்னு டிசைட் பண்றவனா எவ்வளவு பெரிய பெரிய இடத்துல இருந்தெல்லாம் சம்பந்தம் வருது அதையே தட்டி கழிச்சிட்டு இருக்கேன் யாரோ தேர்ட் கிரேட் ஆள லவ் பண்ணிட்டு வந்திருக்கிறியே இத பார் அப்படியே நீ காதலிச்சாலும் அந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் மம்மி நீங்க நினைக்கிற மாதிரி அவரு தேர்ட் கிரேட் ஆள் இல்ல பெரிய மல்டி மில்லியனர் அவர் உங்களுக்கு நல்லா தெரியும் அவர் காலையில ஜாகிங் போறதுக்கு 40 டாக்ஸோட போவார் ஓ அவரா ஐயோ அவர் பெரிய ஃபாரின் பாட்டிமா கூட வர நாயே ஃபாரின் நாயினா பாத்தீங்க மிஸ்டர் ஷான் फ्रॉम சிங்கப்பூர் மம்மி அன்னைக்கு கோயில கூட பாத்தீங்கல தி டால் மேன் அவர்தா அவர் உங்களுக்கு தெரியுமா ஆ தெரியுமே ஆளு அரபு ஷேக் மாதிரி நல்ல ஐட்டா இருப்பாரு ஆனா நம்ம சாரிஷன் தான் அவரை வர சொல்லுங்க பேசணும் ஐயோ ஐயோ அவர் எவ்வளவு பெரிய ஆளு அவர் கூட வர நாய்களை ஏசி ரூம்ல படுக்க வச்சிருக்காரு அவர் வந்து நம்மளை பாப்பாரா நாமளும் அவர் போய் பாக்கணும் அது அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்கணும் அதை தான் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்றேன் வாங்க உக்கேன் ஐயோ அம்மா நீங்க உக்கேன் ஃபோர் ஹவர்ஸ் பிஸியா இருக்கறால நான் இப்பதான் பாக்குறேன் எஸ் சிங் ஏன் எல்லா வேலையும் அவரே பண்றாரு அததுக்கு ஒவ்வொரு ஆள வேலைக்கு வச்சுக்கலாமே அதுக்கு தாரமா இந்த நாயங்களை வெச்சது இப்ப இதுங்களே போனையும் ஃபைலையும் கொடுத்து அவர் பெண்ட கழட்டறானுங்க பாருங்க நினைச்சா எனக்கே வருத்தமா இருக்கு நீங்க பேசிட்டு இருங்க அவர் நான் கூட்டி வந்தறேன் ஏய் ஏய் ஆபீஸ் எல்லாம் முடிஞ்சு ஆல் ஆல் கேஸ் கோ அவுட் நாங்க ஃபேமிலி மேட்டர் பேச போறோம் பாப்பு ம் ஆ என்ன மாப்பிளை மா வணக்கம் வணக்கம் உட்காருங்க ஐயோ வேண்டாம் ஜோரமெல்லாம் ஒண்ணு இல்லைங்க பணிவுங்க நீங்க எப்படி திடீர்னு நீங்க உங்களை பார்த்து அதிர்ச்சியில எனக்கு பேச்சே வரலைங்க கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரின்னு சொல்லுவாங்க ஆனா நான் கும்பிட்டு வந்த தெய்வமே இங்க நேர்ல வந்த மாதிரி இருக்குது என்ன சொல்றீங்க நான் வழக்கமா கும்பிடுறது மதுரை மீனாட்சியையும் காஞ்சி காமாட்சியையும் தான் அந்த மீனாட்சியே நேர்ல வந்த மாதிரி அந்த பச்சை பட்டு நெத்தியில குங்குமம் கலையான அந்த முகம் இதையெல்லாம் பார்க்கும்போது மதுரை மீனாட்சியே நேர்ல வந்த மாதிரி இருக்குது ஐயா
அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நான் ரொம்ப சிம்பிளா வந்திருக்கேன். ஐயோடா இது சிம்பிளுங்களாமா? இதுலயே நீங்க தெய்வ கடாட்சமா தெரியறீங்கமா. பச்சை புடவை பார்த்து உடனே மதுரை மீனாட்சின்ட்டே ஓகே. காஞ்சி காமாட்சின்னு எதுக்கு சொன்னேன்? நாளை பின்ன செகப்புடவை கட்டிட்டு வரும்னு ஒரு சேஃப்டிக்கு. அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. நாங்க இப்ப வந்ததே ஒரு நல்ல விஷயத்தை பேசுறதுக்கு தான். புரியல? நீங்களும் பிரியாவும் அடிக்கடி சந்திச்சு பேசுறதா கேள்விப்பட்டேன். அஜ்ஜோ அது சும்மா ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ங்க மேடம். ஏன் பதட்டப்படுறீங்க? நான் கம்ப்ளைன்ட் பண்ண வரல. பிரியா உங்களை மனப்பூர்வமா விரும்புறேன். அவ மனசுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமையணும்னு தான் நானே நேர்ல சம்பந்தம் பேச வந்திருக்கேன். இந்த விஷயமா பேச உங்க குடும்பத்துல யாராவது பெரியவங்க இருக்காங்களா? ஏ என்னாச்சு? ரூட்ட சொல்லாமடா இப்படி. என்ன தாத்தா? ஏமா குடும்பத்தை பத்தி கேட்டீங்க? அவருக்கு செத்து போற தாத்தா ஞாபகம் வந்துருச்சு. ஐயா பழசெல்லாம் ஏமா கிட்டீங்க. ஆனா ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டாரு, அழுதுகிட்டே இருப்பாரு. ஐயோ ஆமாங்கம்மா. இப்படிப்பட்ட தாத்தனை நம்ம வாழ்க்கையில பார்க்கவே முடியாதுக்குமா. இல்லன்னா இந்த பேரனுக்கு இவ்வளவு சொத்து, இத்தாத்தாண்டி பங்களா, வெளியில காவலுக்கு ஒரு குறுக்கா வச்சுட்டு போவாருங்களா? நீங்களே நல்லா யோசனை பாருங்கம்மா. என்னதான் சொத்து சுகம் இருந்தாலும் சொந்தன்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லைங்க போது அப்புறம் அங்கிருந்து என்னங்கம்மா பிரயோஜனம்? அதனாலதான் நம்ம ஊர்லயே வந்து செட்டில் ஆயிட்டேன். 1000 தான் இருந்தாலும் நம்ம ஊரு, நம்ம மண்ணு, மண்ணு வாசனை, குழம்பு வாசனை இதெல்லாம் அந்த ஊர்ல கிடைக்குங்களாமா? அதனாலதான் என் இனிய தமிழ் மக்களேன்னு இந்த ஊர்லயே வந்து மாப்பிள்ள செட்டில் ஆயிட்டாருங்க. சரி சரி, இந்த கல்யாணத்துல உங்களுக்கு பரிபூர்ண சம்மதம் தானே? எங்களுக்கு பரிபூர்ண சம்மதங்கம்மா. அப்புறம் என்ன, இனிமே இது உங்க வீட்டு கல்யாணம் இல்ல, என் வீட்டு கல்யாணம். எப்படி நடத்துறேன்னு பாருங்க. பாட்டு முத்து Take me to the top.
தெருநேர தில்லி வண்ணா சீசன்னா ஃபேஷன்னா ஜீன்ஸ் போட்டா ஜென்டில்மேன்னா சேலம் ஜில்லா சின்னக்கு தான் பேரை மாத்தி வந்துருச்சு தாடி என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு சந்தோஷத்துல பொங்கி வழிகிறான் மாப்பிள என் வாழ்க்கை விளங்கி வச்சவனே அப்படி விலகி நில்லு என்னை ஆசீர்வாதம் பண்ணப்பா என்ன மாமரு நீங்க எந்திரிங்க நீங்க எந்திரிங்க முதல்ல என்னது என்ன மாப்பிள 20 வருஷமா நான் இழந்த சொர்க்கத்தை மீட்டு கொடுத்துட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிறீங்க நான் இந்த சொர்க்கத்தை மீட்டு கொடுத்தேன் என்ன மாப்பிள இதெல்லாம் தோண்டி தோண்டி கேட்டு எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குது ஓ அதுவா கபி கபி மேரா தில்லுமே கபி கபி மேரா தில்லுமே ஏய் டாடி என்ன கபி என்ன கபி மரதில் வேண்டா கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத இது நிலைக்காது கீழே விழுந்தேனா பல்லு பகடலாம் போய் ஏய் பேச்சலர் போறாம இலக்கத்தாத யாரு இத பார்த்து எனக்கு போறாம அட போப்பா கபி கபி மரதில்மே ஐயோ இவன் என்ன ஜென்மம் சரியான சாக்கடையா இருப்பான் போல இருக்கே சார் உங்களை பார்க்க வந்திருக்கேன் Hello, brother. Good morning. Good morning. நீங்க ஓ நீங்க கல்யாணத்துக்கு வரல இல்ல நான் தான் தேவி ராஜலட்சுமி அம்மாவோட இரண்டாவது மருமக ஓ பிரியா ஹஸ்பண்ட் ஆமா மூத்த மருமகன்ங்கிற முறையில நீங்க என் கல்யாணத்துக்கு வரலங்கிறது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் ஏன்னா முதல்ல ரெண்டு பேரும் வேற வேறயா இருந்தோம் இப்போ தான் ரொம்ப நெருங்கிட்டோம்ல கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க உங்களுக்கு உங்க வைஃப்க்கு நடுவுல அப்படி என்ன பிரச்சனை கொஞ்சம் டீடைலா சொன்னீங்கன்னா ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பேசி சேர்த்து வைக்கலாமேன்னு அதனால தான் கேட்டேன்
Really? You see, எப்படி சொல்லி? ஆபீஸ்ல ஒன்னு இருந்தா மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பாரு. மேனேஜர்னு ஒருத்தர் இருந்தா அசிஸ்டன்ட் ஒருத்தன் இருப்பான். மேனேஜர் சொல்ற அசிஸ்டன்ட் கேட்கணும், அசிஸ்டன்ட் சொல்றது மேனேஜர் கேட்கணும். அப்பதான் ஆபீஸ்ல ஒரு கோஆபரேஷன் இருக்கும். அது மாதிரி தான் ஃபேமிலி லைஃப். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு கோஆபரேஷன் இருக்கணும். நாலு பேருக்கு முன்னாடி நான் அவளுக்கு தாலி கட்டினேன், பட் நாலு சவுத்துக்குள்ள அவனுக்கு பொண்டாட்டியாவே நடந்துக்கல. குழந்தை பேத்துக்கிட்டா ஆளுக்கு கெட்டு போயிடும் நினைக்கிறா. ஆஹா, பிரச்சனை அப்படி போயிட்டு இருக்கா? என்ன பிரதர் எவ்வளவு பெரிய வக்கீல் நீங்க? ரிவார் ஒத்து வரலன்னா வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருவே, டைவர்ஸ் பண்ணிருவே, அப்படி இப்படி டாம் டாம் மிரட்ட வேண்டியதானே? ரெடி பண்ண. ஒண்ணு இல்ல, நாலு நோட்டீஸ் ரெடி பண்ண. அனுப்பிச்சீங்களா? இல்ல. ஐயோ, ஸ்டில் ஐ லவ். கிழிஞ்சது போங்க. இப்படி போயிட்டு இருக்கா கதை? இங்க பாருங்க பிரதர், கவலையே படாதீங்க. இப்ப நான் போய் உடற உடல உங்கால் பொட்டி தூக்கிட்டு அடுத்த நிமிஷம் இங்க வருதா இல்லையான்னு பாருங்க. வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. இவர்தான் எங்க வீட்டு மாப்பிள. வணக்கங்க. நான் இவரோட பியே. வணக்கம். பேசிட்டு இருங்க. என்ன பூஜை கஜையில பரமா இருக்குது இன்னைக்கு? சுமங்கலி பூஜைங்க. சுமங்கலி பூஜைனா? அட அதான் மாப்பிள, இந்த பசங்க பட்டு விடுறாங்கல்ல, அப்ப நூல் அறுந்துட்டு போகாம இருக்க மாஞ்சா போடுவாங்கல்ல, அதே மாதிரி இவங்க கயிறு அறுந்துட்டு போகாம இருக்க ஸ்டாங்க மஞ்சா போடுறாங்க. சி, அது ஒண்ணும் இல்ல. வேற என்ன நீ சொல்லு. என்ன நீங்க இது கூட தெரியாம இருக்கீங்க? எல்லா சுமங்கலி பண்ணும் கடவுளே என் புருஷனுக்கு நீண்ட ஆயுள கூட தாலி பலத்தை கூட வேண்டிப்பாங்க. அரசக்க 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 மாப்பிள, கடவுளுக்கு ஸ்ட்ரைட் கனெக்ஷன், ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன். ஓகே. ஆமா, இவங்க எல்லாம் இருக்கு. இவங்க சும்மா அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது அவங்க வீட்ல பண்ணலாம். அப்புறமா ஓடி போயிடுவாங்க. சி, அவங்கள அதை தான் வேண்டிக்கறாங்க. வணக்கங்க. வணக்கங்க. வணக்கம். அம்மா, நீங்க இந்த பூஜைக்கு தான் வந்தீங்களா? ஆமாங்க. உங்க வீட்டுக்காரர் உங்க கூட தான் இருக்காங்களா? கூட தான் இருக்காரு. நீங்க அவர் என்ன பண்றன்னு சொல்லுங்க. அவர் இன்ஜினியரா இருக்காரு, ஒரு குழந்தை இருக்கு. உங்களுக்குமா? எனக்கு மூணு குழந்தைங்க. ஹஸ்பண்டுமா? சரிங்க. டாக்டரா இருக்காரு. பாருங்க, நாலு பேருக்கு முன்னாடி உங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கேன். குழந்தை பத்துக்கிட்டா அது அழகெல்லாம் போயிடும், பாடி மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்க. அதனாலதான் உங்க வீட்டுக்காரரோட நீங்க ஒத்து போறதில்ல, அப்படித்தானே? ஆனா வெளியே என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா, உங்களுக்கு தான் உடம்புல ஏதோ ரிப்பேரு அப்படிங்கிற மாதிரி சுருக்கமா சொன்ன போனா மலடின்னு சொல்றாங்க உங்களை. ஊர்க்காரங்க சொல்றதற்கிட்ட இப்ப எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், நீங்க ஆசைப்பட்டாலும் உங்களால குழந்தை பத்துக்க முடியுமில்ல? என்னங்க? என்ன மறுபடியும் படுத்துட்டீங்க? தூக்கம் வருது. ஐயோ, எனக்கு வரலையே. என் ஃப்ரெண்ட் என்ன சொன்னா தெரியுமா? அவளும் நம்மள மாதிரி லவ் மேரேஜ் தான், ஆனா வாரத்துல நாலஞ்சு நாள் சண்டை போட்டுக்குவாங்களாம். மீதி ரெண்டு நாள் தானே இருக்குது, அதுலயே அடிச்சுக்க வேண்டியதானே? குறுக்க குறுக்க பேசக்கூடாது. அவ புருஷன் ஏதாவது தப்பு பண்ணானா இவ கண்ணா பின்னாலும் திட்டுவாளாம். அவர் வாய மூட சொன்னாலும் கேட்கவே மாட்டாளாம். அப்புறம் அவர் கோவம் வந்து பலாறுனு அரைஞ்சு வரான். அதுக்கப்புறம் அவ பின்னாலே கிஞ்சி கிஞ்சி சமாதானப்படுத்துவாராம். ஐயய்யா. ஆமாங்க, ஒரு ஊடலுக்கு அப்புறம் வர கூடலதான் ஒரு தனி கிக்கே இருக்குன்னு சொல்றாங்க. அது அவங்க டேஸ்டடா. என்னங்க, நம்ம கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு, உங்களுக்கு ஒரு தடவை கூட கோவமே வரலையே. ஏய், என்னங்க நீ இப்போ அதுக்காக உன்ன அரை சொல்றியா? எஸ் ப்ளீஸ். இரு பாரு, உனக்கு பைத்தியம் எங்கேயே ஏதாச்சும் பிடிச்சிருச்சா? ஒரே ஒரு அரை தானே கேக்குறேன். இது ஒரு அரையா? ஐயோ, ஒரு ஆம்பளைய கோமா அறைய தெரியாதா? ஐயோ, பலமா இருந்துச்சா உங்களுக்கு? உண்மையிலேயே மேல கோவம் இல்லன்னா
ஐயோ இந்த கூட்டம் இங்க எங்க வந்தது வணக்கம்மா வணக்கம் என்ன சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க வர கூடாதா ஓ வரலாமே பிரியா குடும்பம் நடத்த போற வீடு இல்லையா அவ டேஸ்ட்க்கு மாத்தலாம் தான் ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன் ஓ நல்லா மாத்துங்க பெட்ரூம் எங்க பெட்ரூம் அதான் ஆனா எதை மாத்துறதுனால வீட்டுக்கார் வரதுக்குள்ள மாத்திருங்கமா நீ வீட்டுக்காரருக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும் ஐயோ நான் சொல்ற வீட்டுக்காரையே புரியாம பேசுறாங்களே என்ன நடக்க போகுதோ சேட்டையா சேட்டம்மா நீங்க எல்லாம் உயிரோடு இருக்கீங்களோ இல்லையோ தெரியாது ஆனா இப்போ நீங்க இங்க இருந்தீங்கன்னா எங்க பொழப்பு நாறி போய்டும் அந்த மூலையில ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வரட்டும் ஓகே ஐயோ என்ன கர்ட்டன்ஸ் இது மேட்ச் இல்லாம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க சரி ப்ளைனா பிரவுன்ல போடுங்க ஓகே ஐயோ என்ன கட்டில் இது பயங்கர ஓல்ட் மாடல் இது மாத்தி புது கட்டில் வாங்கணும் மம்மி ஓகே இதையும் ரிமூவ் பண்ணிடுங்க சரி மேடம் யோ சேட் ஒரு ரூமுக்கு ஒரு போட்டோ பத்தாதா கண்ட இடத்துல தொங்கறியா ஏன் அவஸ்து உனக்கு தெரியதா ஐயா இந்த போட்டோஸ் இது மாப்பிளைக்கு சொந்தக்காரங்க அப்ப அவரோட மம்மி டாடி எல்லாம் இருப்பாங்கல்ல இல்ல இது வேற சொந்தம் குடுங்க பாக்கலாம் இல்ல இல்ல இது வேற ஜாதி சேட்டை விட்டு சேட் சேட்டை விட்டு சேட் சேட்டை விட்டு சேட் சேட்டை விட்டு சேட் டேய் நிறுத்துடா இது எங்க எடுத்து போறீங்க அம்மா தான் சார் எடுக்க சொன்னாங்க அம்மா எடுக்க சொன்னாங்களா ஆ இன்னைக்கு கிளைமாக்ஸ் தாண்டி ஜான் ஜான் ஐயோ ஐயோ கொல்லடிக்கறாங்கோ வீட்டை கொல்லடிக்கறாங்கோ இது கேக்கறக்கு யாருமே இல்லையா ஐயோ ஐயோ சொன்ன கேளியா ஜான் ஜான் ஐயோ வீட்ல இருக்கற சாமானெல்லாம் லாட்ல ஏத்திட்டு போறாங்களே சாரி சாரி கட்டாதையா இன்னும் 1 hour உனக்கு கரெக்ட் பண்ணி கொடுக்கறியா சாரி ஐயோ குடும்பத்தோட வந்து கொல்லடி சொன்ன கேளியா கபச்சே பட்ட பகல நம்மள வீட்ல வந்து கொல்லடிக்க பாக்குறே கபச்சே என்ன இங்க ஒரே சத்தம் கலாட்டா ஆ கலாட்டலாம் ஒண்ணு இல்லம்மா சேட்டு மாப்பிளைக்கு சொந்தா கல்யாணத்துக்கு ஏன் சொல்லி அப்படின்னு கோவிச்சுக்கிறாரு சேட்டு மாப்பிளைக்கு சொந்தமா இல்ல சொந்த இல்ல அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் என்ன போய் சொல்லுது டேய் குர்க்கா டேய் சொன்ன கேட்ட சோட யார் அச்சோ யாத்மி படா ஃப்ராட் மேம் சாப் இந்த ஆள் கூட தாடி காரன் இன்னொரு ஆளு சேர்ந்து வந்தாங்க 30000 ரூபாய் தரோம் மூணே மாசம் தான் கை வச்சு வர கை வச்சு போறோம் நாங்க ஆனா இப்ப பட்ட பகல்ல லாரி வச்சு சேட் வீட்ல இருக்கிற எல்லா சாமானையும் கொள்ளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க சேட் இதே மாதிரி உங்க வீட்ல வந்து கொள்ளை எடுத்தா நீங்க பாத்து சும்மா இருப்பீங்களாமா டேய் போடா மா இவன் பக்கத்து வீட்டு குர்க்காமா இவன் சொல்ற நம்பாதீங்க சேட்டு இவன ரெண்டு பேருமே லூசுக்குமா மாப்பிளை பார்த்தாங்கன்னு வைங்க கப்புனு கால்ல விழுந்துருவானுங்க பாட்டிகார 50 லட்சம் ரூபாய்க்கு ரொம்ப யோசிச்சேன் நான் போயிட்டு அடுத்த வாரம் வாடான்ட்டேன் 45 லட்சம் கூட முடிச்சிருமாமா 5 லட்சம் 10 லட்சம் எல்லாம் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா நமக்கு பையஸ் ஹேப்பி பண்ணியானோ கஸ்டமர்ஸ் ஹேப்பி பண்ணியானோ பிசினஸ் ட்ரெண்ட் தெரியாம பேசுறீங்களா சாரி மாப்ள தடி காத்துற அந்த கான்ட்ராக்ட் ஆஃப் கலிபோர்னியா ஃபைல் அத நான் அக்கல்ல வச்சிருக்கேன் நான் கொடுத்துட்டேன் இதோட வர்த் என்ன தெரியுமா உனக்கு 1 கோடிங்க யோ 20 தடவை சொல்லியா 20 கோடி ரூபாய் ஆளா ஐயோ அத விடுங்க மாமா ஐயா இது அந்த போர்டு மீட்டிங் நடந்ததுல அப்பாரு குடுத்துக்கலாம்ல இல்ல அந்த சென்ட்ரல் மினிஸ்டர் குர்தாஸ் மேனட்ட பேசிருந்தல்ல அப்ப குடுத்துக்கலாம்ல வெல்ஜி வெல்ஜி குர்தாஸ் சென்ட்ரல் மினிஸ்டர் பேசுறாரு ஏர்போர்ட்ல இருந்து பேசுறாரு ஃளைட் லேட் ஆட்டாங்க ஹலோ ஹலோ ஹாஜி ஹாய் வெல்கம் நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் வீக் தும் பதவி கோ யா ஓகே ஓகே ஐ வில் திங்க் யோ இன்னே அடுத்த வாரம் பதவிய போயிரணும் சொல்ற இதுவே டக்கு டக்கு வேலைய முடிக்கணும் சொல்றது பேப்பர் கொடுத்தேன்னு வாங்கிறனியா எல்லா வேலைக்கு நானே போயிட்டு இருக்க முடியுமா எத்தனை வாட்டி சொல்றது எப்பா சாமி போதும்டா ஓட்டது ரீல் அந்து போச்சு அடிச்சு அடியில கிழிஞ்சு போச்சு நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேக்கல ஊம படம் பார்த்த எபக்டா சாமி அங்க பாரு மாப்ள 30000 ரூபாய் வாங்கினதுக்கு அந்த நேபாளக்கார குர்க்கா காலையில தான் கரெக்டா சோலி பார்த்தா ஓங்கி ஒரு அப்பு லெஃப்ட் அவுட் அது பத்தாதுன்னு வீட்டுக்கார சேட்டு ஒரு அப்பு ரைட் அவுட் அட அவங்களையாவது மன்னிச்சிடலாம் அதர் கண்ட்ரி அதர் ஸ்டேட் இதெல்லாம் பத்தாதுன்னு இந்த நிக்கிறாங்க பாரு லோக்கல் பார்ட்டி அம்மா ஒரே அப்பு 80-90 வயசுல வர்ற குழப்பமெல்லாம் இப்ப வந்துருச்சு
எனக்கு கண்ணே லேசா மங்களா தான் தெரியுது. யாரு எங்க நிக்கிறீங்கன்னே தெரியல. குத்து மதிப்பா தான் பேசுறேன். நான் தான் அப்பவே சொன்னேன், இந்த தாடிக்காரன நம்பாதே நம்பாதே, வில்லங்கம் புடிச்சவன், என்னைக்காவது ஒரு நாள் கம்பி என்ன வச்சிருவான்னு கேட்டியா நீ? மாப்பிள, என்னால நிக்க முடியல, அதனால இது ஒரு இதால வந்த இழவுதான். அம்மா, அப்படி ஒரு ஓரமா படுத்திருந்துட்டு விடிய காலையில யாருக்கும் தெரியாம மொதோ பஸ் புடிச்சு நான் ஓடி போயிடுறேம்மா. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாகவோ இந்த ஸ்பாட்ல ஒரு வீடு இருந்ததாகவோ நானும் மறந்துடுறேன், நீங்களும் மறந்துடுங்க. நான் இந்த பக்கமே வரமாட்டேன்டா சாமி. அவ்வா, என்ன அப்படி பாக்குறீங்க? சண்முக சுந்தரம் ஃப்ரம் பாரப்பட்டி ஜமீன். இப்படி ஒரு சஸ்பென்ஸ் நீங்க எதிர்பார்க்கல இல்ல? நாடகம்னா இப்படி ஒரு சஸ்பென்ஸ் த்ரில் இருந்தாதான் நல்லா இருக்கும். எனிவே, இப்ப வரைக்கும் நீங்க ஏத்துக்கிட்ட கேரக்டர் நடிப்பு ரொம்ப ஒரிஜினலா இருந்தது. ஏன்னா என்னையே அசத்திட்டீங்களே. இல்ல, ஏமாத்திருக்கீங்க. திருவாளர் மாணிக்கம், இப்படி எல்லாம் நாடக உங்க பாரம்பரியம் ஏன் ஸ்டேட்டஸோட இணைக்க பாத்தீங்களே? இதுதான் இந்த டிராமாலேயே பிரமாதமான காமெடி. இந்த ஆள கல்யாணம் பண்ணதே நான் கேவலமா நினைக்கிறேன். அதே பரம்பரையில வந்த நீ என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையா? நெவர். நான் பட்ட கஷ்டம் எல்லாம் போது என் பொண்ணு பட வேண்டாம். நீங்க எல்லாம் சாப்பாட்டு உப்பு போட்டு சாப்பிடுறவங்க தானே? கொஞ்சமாவது மான ரோஷம் இருந்ததுன்னா இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க, இல்லைன்னா கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ள வேண்டி இருக்கும். I say you all get out. Get lost. இல்ல 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 இல்ல, என்ன நீங்க மாட்டி பேசிட்டு போயிட்டே இருந்தா என்னதான் பேச வேண்டிய விஷயம் என்ன எவ்வளவு இருக்குது? அம்மா, ஏன் அவர் அவ்வளவு கேமராவா பேசுறீங்க? நல்ல ஆள் தானே? அவர் கேப் மாதிரியா முள்ள மாதிரியா இல்ல முடிச்ச வைக்கியா? பாக்குறது கொஞ்சம் அப்படித்தான் இருப்பாரு, ஆனா மனசு கோல்டு. கேரக்டர் ஓகே, வேற எங்க அடிக்குது? பர்சனாலிட்டி ஜோடி பொருத்தம், அதுல கொஞ்சம் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வீக்கு தான். ஆனா அது இப்ப யோசிச்சு என்ன பண்றது? 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அவருக்கு கழுத்து நட்டுனீங்களே, அப்ப யோசிச்சிருக்கணும். அப்பயே நீங்க யோசிக்கல? அன்னைக்கு நம்மால் சவுண்ட் பார்ட்டி இல்ல, உங்களை விட சொத்து பத்தெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருந்தது, அதனால அந்த பர்சனாலிட்டி கண்ணுக்கு தெரியல. அதுக்கப்புறம் நீங்க அவருக்கு பொண்டாட்டியா வந்து வாச்சு நேரா, அவருக்கு இந்த பங்காளி தகராறு, சொத்து தகராறு, லொட்டு தகராறு, லோசுக்கு தகராறுன்னு வந்து எல்லாம் போய் அன்னக்காடியாயி அப்படி லைட்டா ஒரு பிச்சை எடுக்கிற ரேஞ்சில் வந்து நிக்கிறாரு. அதனால உங்களுக்கு அவர் பார்த்த ஒரு அருவருப்பா கேவலமா தெரியுதுல்ல? அது தெரியுதான் ஜெய்யே. சரி விடுங்க, அது உங்க பிரச்சனை, நம்ம பிரச்சனைக்கு வருவோம். எனக்கு தெல்ல தெளிவா டெஃபரண்டா தெரியும், என்னைக்காச்சும் ஒரு நாள் நாம மாட்டிக்குவோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அம்மனை கூப்பிட்டு ஊருக்கு போயிடலாம்னு நான் நினைச்சேன், ஆனா இவ்வளவு சீக்கிரம் மாட்டிக்குவேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஓகே, ஆனதாய் போச்சு, அது ஒன்றும் ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. அம்மனை கூப்பிடுங்க, அடுத்த பஸ்ல என்ன ஊருக்கு போயிரு, எத்தனை நாளைக்கு ஓச்சரியும் சொல்றீங்கிறது அம்மையோ. ஒய் இல்ல பண்ணி, எவ்வளவுதான் காது கிழிய கத்துனாலும் அவ வரமாட்டா. வரலன்னா கூட அவளை தூக்கிட்டு போகக்கூடிய உரிமை எனக்கு இருக்குது, ஏன்னா நான் அவளை தாலி கட்டின புருஷன். தாலின்னு ஒரு மஞ்சள் கயிறு கட்டிட்டா அவ உனக்கு பொண்ணாட்டி ஆயிடுவாளா? அவ என்னைக்குமே இந்த தேவி ராஜலட்சுமியோட பொண்ணுதான். ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியல? மரியாதையா நடைய கட்டுறியா இல்ல போலீஸ கூப்பிட்டுமா? ஆண்டவா, என்ன ஆண்டவா இவளுக்கு உள்ள பெரிய உள்ள இருக்குது? தாலியும் கட்டிக்கிறாளுங்க, புருஷனையும் வெளியே போடான்னு துரத்துறாளுங்க, ஆனா அதை கழட்டி கொடுக்கனா அதையும் கேட்க மாட்டேங்கிறாளுங்க. ஏமாமா, அது என்ன மைனர் செயினை போட்டு ஆட்சிட்டு தெரியறதுக்கு? பாருங்க, இந்த பஞ்சாயத்து எல்லாம் நடக்காது. மரியாதையை உங்க பொண்ணு என்னோட அனுப்பிச்சு வைங்க, அப்படி இல்லாட்டி நான் கட்டின தாலியை அவ கையாலேயே கழட்டி கொடுக்க சொல்லுங்க. கொடுக்க சொல்றேன். பிரியா, பிரியா, நடந்ததுல உனக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் பிரியா, ஆனா அதே சமயத்தில் நான் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியும். உங்க அம்மா தான் விவரம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ வா, நம்ம ஊருக்கு நம்ம வீட்டுக்கு போலாம். வா. நம்ம ஊரு நம்ம வீடா? நான் உன் கூட வர மாட்டேன். நீ என்ன ஏமாத்திட்ட? You are a cheat. I hate you. I hate you. அந்த கடைசி வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆ, தாலியை வேற கழட்டி கொடுக்க சொன்னியே, கொடுப்பா. இங்க இல்ல, ஊரறிய நீ தாலி கட்டின அதே ஊரறிய கோர்ட்ல வச்சு கழட்டி கொடுக்க சொல்றேன். இவ்வளவு நேரம் அவனோட வேஷத்தை நடிப்ப நான் பாத்துக்கிட்டு இருந்தேன்,
என்னோட சுயரூபத்தை நீ பார்க்க வேண்டாம், கோர்ட்ல காமிக்கிறேன். டேய் ப்ளீஸ் போங்கடா வெளியில. ஏய் மாமியாரே, புருஷன் பேர சொல்றதுக்கு கூச்சப்படுற பொம்பளைக பிறந்த நாட்டுல பிறந்த நீ ஒட்டுமொத்தமா டா போட்டு பேசுறியா? இதுல இருந்து உன் கொலஸ்ட்ரால் எந்த ரேஞ்சில டெவலப் ஆயிருக்குன்னு தெரியுது. பாரு, ஓ ரேஞ்சுக்கு நானே இறங்கி வந்து உன்னை டீ போட்டு பேசிடுவேன். அந்த அளவுக்கு நாகரீகம் தெரியாத ஆள் நான் இல்ல. என்ன சொன்ன? கோர்ட்டுக்கு போவியா? நீ எங்க வேண்டாலும் போ, உன்னை ரெண்டு ஒரு கை பார்க்காம விட மாட்டேன். நடக்கு மாமா. இப்ப எப்படி இருக்கு மாம்சே? குழவி கூட்ட கரைச்சுட்ட மாதிரி உயின்னு ஒரு சவுண்ட் தான் மாப்பிள்ள கேக்குது. ஐயோ ஐயோ, போச்சு போச்சு. அரை குறையா கேட்டுட்டு இருந்தது, காய்ச்சல் எண்ணெய் ஊத்து சுத்தமா குழப்பிட்டா. காலையில கேட்டது, இப்ப கேட்க மாட்டேங்குது. ஐயா ஐயா, ஏன் மாப்பிள, இது உனக்கே நல்லா இருக்கா? நான் பாட்டுக்கு டென்ட் கோட்டாயில டிக்கெட் கிடைச்சிட்டு இருந்தேன், என்ன கூட்டிட்டு வந்து காது ஜம பிச்சை எடுத்துட்டீங்களே. இத்தனை வயசுக்கு அப்புறம் நான் காது கேட்காம ஊருக்குள்ள அலைஞ்சா என்ன என்ன நினைப்பாருங்க மாப்பிள. மாப்பிள, நல்லா காது கேட்கறோம்னே ரோட கிராஸ் பண்ண முடியல. நான் இந்த காதோட ரோட கிராஸ் பண்ணா எவனாவது லாரிக்கார அடிக்கத்தான் போறேன். நான் அனாத புடமா சாகத்தான் போறேன். ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலையே. இந்த செய்தி ஊருக்குள்ள தெரிஞ்சா செவிட்டு மாப்பிளைக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பா? மாம்ஸ், நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். மாம்ஸ், நல்ல பொண்ணா பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்கிறேன். அட, இப்ப கேக்குதியா? மாம்ஸ், உனக்கு காதெல்லாம் நல்லா தான் கேக்குது. நான் தான் சவுண்ட கட் பண்ணிட்டு வாயை முட்டாச்சேன். சும்மா ஒரு விளையாடுத்தேன். விளையாண்டியா? ஏயா, நீ விளையாடுறேன் காது என்ன பிளே கிரவுண்டா? யோ, விஷி எவ்வளவு பெரிய சீரியஸா போயிட்டு இருக்கு. கொஞ்சம் கூட விவரம் இல்லாம ரெண்டு விளையாடுறீங்களே. ஏன், உன் காது எவனாவது கிழிச்சிட்டானா? அது இல்லையா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என் முன்னாடி பயங்கரமானவ, வில்லாதி வில்லி, அவகிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்னு கேட்டீங்களா? இப்ப பாரு, வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா. யாருக்கு? உனக்கு தான் மாப்ள. உன்னையும் என் மகளையும் நிரந்தரமா பிரிக்கிறதுக்காக டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா. அனுப்பிட்டு அதுக்காக நீ ஏன் எந்த குதி குதிக்கிற? அந்த அம்மா ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனா அந்த அம்மாவுக்கு நம்ம ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புவோம். எப்படி மாப்ள? நீ கட்டின தாலியை புடுங்கிறதுக்கு அந்த அம்மா அலையோ அலையின்னு அலையறல்ல, அதே மாதிரி அவ கழுத்துல தூங்குற தாலியை நம்ம புடுங்குவோம். அந்த அம்மா கழுத்துல இருக்கிற தாலியை நாம எப்படி மாம்சு புடுங்க முடியும்? அட, அவ புருஷன் நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கா நிக்கிறானே, இந்த ஆள வச்சு அந்த அம்மாவுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவோம். ஐயோ ஐயோ, ஏண்டா பிரிஞ்சு கிடக்கிற குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வைங்க. ரெண்டு பேர்த்தி ஊர்ல இருந்து கூட்டு வந்தா நானும் அவ்வளவு சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கோம், எங்களை பிரிக்கலாம்னு பாக்குறீங்களா? அடச்சா, நீ என்ன சந்தோஷமா குடும்பம் நடத்தின? நாங்க தான் ஊருக்குள்ள வந்தோடனே உன்னை விசாரிச்சு பார்த்துமே, நீ ஒண்ணு இல்லையாமே. சும்மா அள்ள கட்டி அரைஞ்சிருக்கா மாப்பிள. மாப்பிள, ஏதோ அவ போட்டதை தின்னுட்டு வெள்ள வேட்டி கட்டிட்டு கௌரவமா சுத்திட்டு இருக்கேன். நீ இவன் பேச்சு கேட்டு என்னை கோமணத்தை கட்டி வீதியில் நிறுத்திட்டு போல் இருக்கே. அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஒரு 100 வாங்கி கொடுப்போம். மாம்சு, சும்மா இரு மாம்சு. இது பாருங்க, மாமியார் ஹைகோர்ட்டுக்கு போனாலும் சரி, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் சரி, ரெண்டு ஒன்று பாத்துருவோம். எனக்கு வேண்டிய இதெல்லாம் நான் கேட்ட ஜட்ஜ்மெண்ட் அது உங்களால வாங்கி தர முடியுமா முடியாதா? இல்லன்னா வேற எல்லாம் பாத்துக்கிறேன். அம்மா, நான் சொல்றத பொறுமையா கேட்டா உங்களுக்கே புரியும். டைவர்ஸ் கேஸ பொறுத்த வரைக்கும் புருஷ முண்டாட்டி ரெண்டு பேரும் நாங்க ஒன்னா சேர்ந்து வாழ மாட்டோம்னு சொல்லிட்டா ஒரே அப்பீல் ஒரே ஜட்ஜ்மெண்ட் தான், கேஸ் முடிஞ்சிடும். அவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் நாங்க சேர்ந்து வாழ்றோம்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் 6 மாசம் 1 வருஷம்னு கேஸ் இழுத்துறோம், ஒன்னும் செய்ய முடியாது. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த எக்ஸ் பார்ட்டியை கோர்ட்டுக்கு வராம பண்ணிட்டோம்னு வைங்க, அப்புறம் ஒரே வாய்தால நான் கேஸ முடிச்சிடறேன். அப்போ அவன் கோர்ட்டுக்கு வரக்கூடாது, அவ்வளவுதானே? சார், கோர்ட்டுக்கு போறதுக்குள்ள கொஞ்சம் உங்ககிட்ட தனியா பேசணும்னு ராஜலட்சுமி அம்மா சொன்னாங்க. மொத்தமா பேசிக்கலாமா இல்ல தனியா பேசலாமா? சார், ரொம்ப டீசன், தனியா தான் பேசு. வாங்க சார் போலாம். மாம்சு, நம்ம கிட்ட ஏதோ தனியா பேசணும்னு சொல்றாங்க, நீங்க போயிட்டு இருங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். மாப்பிள, பேசுறது சவுண்டா பேசு, சத்த அங்க கேக்கணும். என்னது, ஏதோ பிரச்சனை பிரச்சனை கூட்டு வந்து இப்படி சைலண்டா இருந்த என்னதான்? கோர்ட்டுக்கு போன லேட் ஆகுது. பிரச்சனை கோர்ட்டுக்கு போயும் பேசலாம், இந்த காருக்குள்ள உட்காந்து பேசலாம். ஆ!
போற கோர்ட்டுக்கு வந்திருக்கறியா? வந்திருக்கேன். பாப்ள என்ன போகும்போது கார் வைஸ் புள்ளமா இருந்தது, இப்ப கிளவி மாதிரி ஆகி போச்சா? எல்லாம் மாமியார் காரியோட சரி வேலை தான். எப்படியாச்சும் கோர்ட்டுக்கு வரவிடாம பண்ணணும்னு பார்த்தது, தட்டி எரிஞ்சிட்டு வந்தாச்சு. ஆமா ஒன்னு லேட்டா இல்ல? இல்ல கரெக்ட் டைம் தான். வந்தாச்சு வந்தாச்சு, உங்கால் வந்தாச்சு. யோ டாடி, கபி கபி. சும்மா இருங்கப்பா. பிரியா பிரியா சொல்றது கேளு. இது பாரு ஒரு நிமிஷம் என்ன என்ன பிரியா பிரியா, எதா இருந்தாலும் வீட்டுல வச்சு பேசிக்கலாம். இது பாரு நான் போட்ட வேஷம் எல்லாம் போயிடான், ஆனா உங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன் பாரு. அது உண்மை. நான் உன்னை ஏமாத்துறதுக்கா நீ எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு, அதுக்காக குடும்ப பிரச்சனை கோர்ட்டு கொண்டு வந்துடாத. ப்ளீஸ் பா போலாம். இது பாரு பிரியா, உங்க அம்மா பேச்ச கேட்டு அவசரப்பட்டு எந்த தப்பான முடிவுக்கு மட்டும் வந்துடாத. ஏ மாப்பிள, நீ இந்த கெஞ்சி கெஞ்சி நீ உன்னை கொஞ்சமாவது மலிச்சாளாவா? அங்க பாரு, ஆத்தாடு மகளை ஜோடி போட்டு போறத கோர்ட்டுக்கு போற மாதிரியா போறாளுங்க? ஏதோ ஜவுளி கடைக்கு போற மாதிரி போறாளுங்க. அவதான் ஆத்தா பேச்ச கேட்டு கோர்ட்டு படியை மிதிச்சுட்டா, இனி கூண்டு மேல ஏறி நின்னு உன் கூட வாழ மாட்டேன்னு சொல்ல போறா? அதை கேட்டுட்டு நீ வர போறியா? இந்த பார், அவ அப்படி சொன்னான்னு வை, அந்த நிமிஷமே அந்த இடத்திலேயே அவ கூட வாழ எனக்கு இஷ்டம் இல்லைன்னு நீயே சொல்லி போடணும். ஒரு அவ்வளவு திமிர் இருக்கும் போது, ஏய் நீ ஆம்பள சிங்கையா, உனக்கு எவ்வளவு தில் இருக்குன்னு. ஏய் முதல்ல அவளை பார்த்தா பொம்பளை மாதிரியா இருக்கு, ஜவுளி கடை பொம்மை மாதிரி இருக்கா, ஆள் சிகப்பு தோலா இருக்கான்னு ஏமாத்துறாத, எல்லாம் ஜில்பி வேலை காட்டி ஏமாத்துறாளுங்க. இந்த பார் மாப்பிள, நம்ம குடும்பத்துல சம்பந்தம் பண்றதுக்கு அவன் கீவுல நிக்கிறா, நீ என்னமோ போய் அவளை தாங்கிட்டு நிக்கிறியோ? இப்ப நீ ஏன்னு சொல்லியா, இதை விட சூப்பர் பிகர் 100 கொண்டு வந்து நிப்பாட்டுறேன். இல்ல அந்த பொம்மையோட தான் நீ குடும்பம் நடத்துவே சொல்லு. எத்தனை ஜவுளி கடை ஏறி இறங்கினாலும் பரவாயில்ல, அத்தனை பொம்மைகள் கொண்டு வந்து வரிசையா நிறுத்துற, அதோட குடும்பம் நடத்திக்கா. இன்னென்ன மாப்பிள, உங்க அப்ப தாத்த காலத்துல இருந்து ஒரு சின்ன பிரச்சனை கூட கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனது இல்ல. நம்ம குடும்ப கௌரவம் தெரியாம இன்னைக்கு கூண்டுல ஏறி நார் நாரா கிடிக்க போறா, அதை கேட்டு வர போறியா? போ போய் கேளு. பார், எல்லாத்துக்கும் காரணம் இந்த தாடிதான். இவன் கவி கவி பாடுறதுக்காக நம்ம எல்லாரையும் கொண்டு வந்து களத்துல இறக்கிட்டான். இருடி, கோர்ட்டு முடிட்டு உனக்கு கிளைமேக்ஸ் தான். யுவர் ஆனர், இது ஒரு கண்கட்டி வித்த மாதிரியான கேஸ். இதோ நிக்கிறார இவரு, தான் ஒரு பிசினஸ் மேன், மல்டி மில்லியனர்னு எக்கச்சக்கமான பொய்களை சொல்லி என் கிளைண்ட் பிரியாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அது மட்டும் இல்ல, இவங்க அவர் ஆசைக்கு இணங்கலைங்கிறதுக்காக அவங்கள பலாத்காரப்படுத்தி அடிச்சு கொடுமைப்படுத்திருக்காரு. இதுக்கெல்லாம் மேலாக தேவி ராஜலட்சுமி அம்மாவோட அப்பாவி புருஷனை இவர் பக்கம் சேர்த்துக்கிட்டு அவங்களோட கோடிக்கணக்கான சொத்துக்களை அடையவும் திட்டமிட்டு இருக்காரு. இந்த 3 குற்றச்சாட்டுகளுக்காக இபிக்கோ 420, 470 மற்றும் 514 கீழ் இவருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ஐ ஆப்ஜெக்ட் யுவர் ஆனர். அவங்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணதா சொன்னது உண்மை இல்ல. ரெண்டு பேரும் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஒத்தர ஒத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒன்னா குடும்பம் நடத்திருக்காங்க. இதுல அவங்களை அடிச்சு கொடுமைப்படுத்தினதா சொல்றது சுத்தப்பாய். ஏன் அவங்களே கேட்டு பாருங்க. பிரியா, அவரு உன்னை அடிச்சு கொடுமைப்படுத்தினாரா? ஐயோ, ஒரு ஆம்பளையா கோவமா அறைய தெரியாதா? ஆமா பிரியா, என்ன ஆப்போசிட் லாயர் நினைக்காத. உன் ஃபேமிலி மெம்பரை நினைச்சுக்கிட்டு சத்தியமா சொல்ல, அந்த ஆள் உன்னை அடிச்சு கொடுமைப்படுத்தினாரா? எஸ் அவர் என்ன அடிச்சாரு, கொடுமைப்படுத்தினாரு. எத்தனை தடவை சொல்றது? இந்த வழக்கு வரும் 18 தேதிக்கு ஒத்தி வைக்கப்படுகிறது. சாரி பிரியா, லவ்லி அடிக்க சொன்னது எனக்கு தெரியாது. என்ன தெரியாது மாப்பிள்ள? அந்த அம்மா கிட்ட இவன் பொட்டி வாங்கிட்டான். இவன் பேசல, பொட்டி பேசுது. இவன் வாழ்க்கை நல்லா இருக்குங்கறதுக்காக இவன் பொண்டாட்டி கையில பொட்டியை கொடுத்து அனுப்புறேன். நம்ம பொட்டியை கட்ட ஆரம்பிச்சான். இவன் மூஞ்சி அது பாரு, கல்லு குடிச்சு நாய் மாதிரி உட்கார்ந்துருக்கான். இவன் என்ன வக்கீலே? இவன் மூஞ்சி இப்படி, ஓ மாமனார் மூஞ்சி அப்படி, ஓ மாமியார் மூஞ்சி எப்படி? அந்த குடும்பம் விளங்குமா? இந்த பாரு மாப்பிள, நம்ம வாழ்க்கையை நம்ம தான் காப்பாத்திக்கணும். நான் பேசுறேன் இல்ல, நீ பேசு. வேணா வேணா, நான் பேசுற, நீ பேசாத. மாம் யுவர் ஆனர், என் கட்சிக்காரர் பிரியாவிற்கு இப்படிப்பட்ட கொடுமைக்கார புருஷனிடமிருந்து விவாகரத்து அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். சாமி ஐயா உட்காருங்க, ஐயா நீங்க உட்காருங்க. ஐயா இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். என்ன நான் காப்பாத்திக்கிறேன் சாமி? ஜஜ்ஜையா, அவங்களுக்கு என்னமோ என் கூட சேர்ந்து வாழ பிடிக்கலன்னு சொல்றாங்கல்ல, எனக்கு அவங்களோட சேர்ந்து வாழ பிடிக்கல. அதனால முதல்ல அவங்க கிட்ட இருந்து எனக்கு விவாகரத்து வாங்கி கொடுங்க. என்ன அப்புறம் எதிர்கட்சி வக்கீல் சொன்னாரு, நான் பணக்காரன்னு சொல்லி ஏமாத்தி அப்படின்னு. அதே நான் கொண்டு ஏமாத்தலைங்க. அவங்களுக்கு காரு பங்களா ஃபேக்டரி லேட்டஸ்டா சொத்துக்கிறதா, எங்களுக்கு தோப்பு துறவு வாய்க்கா வரப்புன்னு அப்படி வில்லேஜ் டேபிள் வச்சிருக்கா.
நாங்க ஒண்ணு அண்ண காவடி இல்ல மூணு தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிட முடியும். அப்புறம் இன்னொரு என்ன சொன்னீங்க, அந்த அம்மா மேடம் ராஜலட்சுமியோட அப்பாவி புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு சொத்துக்களை எல்லாம் ஏமாத்தி அடிச்சுட்டு போயிடலாம்னு. இது பாருங்க ஜட்ஜையா, அவர் சொன்னாரு பாருங்க அப்பாவி புருஷன், தட் இஸ் மை மாமனார். அது ஒண்ணு மட்டும்தான் உண்மை, மீதி எல்லாமே பொய். நீங்களே யோசிச்சு பாருங்க ஜட்ஜையா, பெத்த அப்பனே வந்து இந்த மாதிரி சொந்தம் விட்டு போக கூடாது. அதனால நீ வந்து என் பொண்ணை பார்த்து பேசி பழகி ஒரு டைப்பா கரெக்ட் பண்ணி செட் பண்ணி லெவல் பண்ணிங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அவரே எனக்கு அட்வைஸ் வேற கொடுக்குறாரு, ஆனா வேட்டி கட்டி காட்டா மாதிரி வராருப்பா, அது பட்டணத்து பொண்ணு திரும்பியும் கூட பாக்காரு, ஒரு பேண்ட் கட் போட்டு அப்படி ஸ்டைல வந்தா சரிப்பட்டு வர அப்படிங்கிறாரு. அவர் வந்து சொன்ன மாதிரியே வந்தேன், பார்த்தேன் பொண்ணு கண்ணு கிளச்சனமா இருக்குது. எங்க பாருங்க எப்படி எங்கிரி ஏகாந்தமா இருக்குது பாருங்க. மனசார காதலிச்சன் ஜஜயா, அதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது. சந்தோஷமா குடும்பம் நடத்தினா அதுலயும் எந்த விதமான மாற்றம் கிடையாது. இந்த கல்யாணமான பொண்ணுகளுக்கு பிரச்சனைய மாமியார் உடமையெல்லாம் கிடையாது, அது அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அத்தி போத்த மாதிரி நடக்குது. பிரச்சனை என்னன்னா அந்த பொண்டாட்டிகளோட அம்மா தான், அவங்க கொடுக்குற ராங்கான அட்வைஸ்ல தான் அவங்க மனசுல குழப்பம் ஏற்படுது. அப்படி இப்ப அங்க குழப்பம் ஏற்படுத்தா நம்மளை விட்டு விலகி போறோம்னு ஆசைப்படுறாங்க. போகட்டு, நல்லா போகட்டு, போராட்டத்துல உயிரோடு இருக்கணும்ல. நாங்க வில்லேஜ் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சோம்னா அவங்களுக்கு நம்மளை பிடிக்காம போச்சு, அதனால அவங்க வயிற்றுக்குள்ள வளர என் பிள்ளையும் பிடிக்காம போச்சு. குடும்ப டாக்டர்கிட்ட போயிருக்காங்க கருவை கலைக்கிறதுக்காக. டாக்டர் சொல்லியிருக்காரு நாலாவது மாசத்துல கருவை கலைச்சோம்னா தாயோட உயிருக்கு ஆபத்துன்னு. அதுக்கு அந்த அம்மா ராஜலட்சுமி அம்மா சொல்லியிருக்காங்க, பொண்ணு செத்தாலும் பரவாயில்ல எனக்கு என் பிரஸ்டீஜ் தான் முக்கியம்னு. ஜஜயா உங்களுக்கு சந்தேகம் இருந்தா குடும்ப டாக்டர் கேட்டு பாருங்க. அவர் சொல்றதெல்லாம் உண்மைதானுங்க. அந்த ராஜலட்சுமி அம்மாவோட ஃபேமிலி டாக்டருங்கிற முறையில் 10 வருஷமா நான் அந்த அம்மாவோட பழகிட்டு இருக்கிறேனுங்க. 2 நாளைக்கு முன்னால பிரியாவை கூட்டிட்டு கிளினிக்கு வந்தாங்க. வந்து பிரியா வயிற்றுல வளர கருவை கலைச்சிருன்னு சொன்னாங்க. இந்த நேரத்தில் கருவை கலைச்சா பிரியாவோட உயிருக்கே ஆபத்துன்னு அந்த அம்மாட்ட சொன்னனுங்க. அதுக்கு அந்த ராஜலட்சுமி அம்மா என் மகளை விட என் பிரஸ்டீஜ் தான் எனக்கு முக்கியம்னு சொன்னாங்க. இந்த நேரத்தில் தான் அவர் வந்து என் பொண்டாட்டிக்கு ஏதாவதுனா உன்னை தொலைச்சி போடுன்னு மிரட்டினாருங்க. அப்புறம்னா ட்ரீட்மெண்ட் அடுத்த வாரம் பண்றேன்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டேனுங்க. அதனால தான் சொல்றேன் ஜஜ்ஜியா, என் பொண்டாட்டி என்னை விட்டு பிரிஞ்சு போகிறோம்னு நினைச்சா கூட அவன் எங்கிருந்தாலும் நல்லா இருக்கிறோம்னு நினைக்கிறவன்னா. ஆனா பிரியா இப்ப இருக்கிற நிலைமையில அவங்க அம்மா கிட்ட இருந்தா அது அவளோட இருக்க ஆபத்து. அதனால குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவன் என்னோட கவனிப்புலையும் அவங்க அப்பாவோட பாதுகாப்புல இருக்கணுங்கிறத என்னோட கோரிக்கை. அதுக்காக 800,000 ரூபாய் ஜாமீன் தொகை கட்ட சொன்னாலும் நான் கட்ட தயாரா இருக்கேன். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை எங்கிட்ட விட்டு போனாங்கன்னா அதை என்னோட வாரிசா எடுத்து வளர்த்துக்கிறேன். இல்ல அவங்க கிட்ட தான் குழந்தை வளரணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா நான் சந்தோஷமா அனுப்பி வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாயிண்ட், வெரி குட் ஆர்குமெண்ட். இதுவரை நடந்த வாதங்களை மனதில் கொண்டு கருத்து வேறுபாடுடைய தம்பதிகள் ஒன்று சேர ஒரு வாய்ப்பாக இதனை கருதி குழந்தை பெறும் காலம் வரை திருமதி பிரியா அவர்கள் தந்தையுடைய பாதுகாப்பிலும் கணவனுடைய பராமரிப்பிலும் இருக்க வேண்டும் என கூறி தீர்ப்பளிக்கிறேன். சொக்க வைக்கும் அண்ணிடா சொர்க்கபுரி கண்ணிடா, சிக்க வச்ச அண்ணண்டா சிக்கு முத்தும் மண்ணண்டா, கண்ணு வாடும் தம்பதிங்க காலு மண்ண சுத்தி போடு. எங்க பண்ணாடியே வாங்க ரொம்ப கிண்ணாடிதான் நீங்க, எங்க பண்ணாடியே வாங்க ரொம்ப கிண்ணாடிதான் நீங்க. ஹரி ஜும்மா ஜும்மா ஜும்மரே அம்மா அம்மா அம்மரே.
திருமால் போல உடல் கட்டு முருகம் போல முகவிட்டு நானம்மன் கோயில் குங்குமத்தில் வச்சம் பாரு திருப்பொட்டு அழகில் கொஞ்சம் காமாட்சி நடந்த மதுர மீனாட்சி ஐயாவத்தா கையில் போட்டு செய்யணுமே அரசாட்சி எங்கூரு அண்ணனுக்கு எக்கச்சக்கம் சொத்துண்டு மொத்தம் ஓடி வரும் பல்லாடியே வாங்க ரொம்ப கில்லாடிதான் நீங்க ஜும்மா ஜும்மா ஜும்மரே ஐயம்மா எம்மா எம்மரே கொண்டாட்டிக்கு ஆசை வந்து விக்கணும் வெங்காயம் நெத்திலே கொண்ட சேர்த்துக்கோ அங்கங்கே தாவாம ஐயாவ நீ பார்த்துக்கோ தங்கச்சி உங்கச்சிக்கு காலே பலம் கூடி வரும் பல்லாடியே வாங்க ரொம்ப கில்லாடி தானே ஜும்ம 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 ரே அம்மா அம்மா அம்மரே அழை பக்க வைக்கும் மண்ணிடா சொர்க்கபுரி கண்ணிடா சிக்க வச்ச அண்ணண்டா சிக்கு முக்கும் மண்ணண்டா கண்ணு வாடும் தம்பரிங்க காலு மண்ண சுத்தி போடுவே பிரியா கண்ணு மாடியில இருந்த நான் உன்னை வீடெல்லாம் தேடினேன் இந்த போய் குளிச்சுட்டு இந்த புடவை கட்டிக்கிட்டு நகையெல்லாம் போட்டுக்க வாங்கிக்கம்மா இங்க இவ்வளவு பிரமாணமான செட்டப் இருக்காம நீ நான் இது தெரியாம கேளத்தரமா வெளியே நின்று அரட்டை அடிச்சுக்கிறேன் ஆமா ஏன் உம்முனுக்குறேன் நம்ம நம்ம காக்க வச்சுட்டு கோமா பழைய பிளாஷ்பேக் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்து பயங்கரமா மூடு கிளம்பி லேசா நம்மளை தொடலாமா
அப்படின்னு தோணத்தான் செய்ய. ஆனா இந்த மாதிரி நேரத்துல தான் செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். இப்போ நம்ம எடுத்து குணத்தை நல்லா தெரியுமில்ல, ஆறு மாசமா நான் தான் குடும்பம் நடத்தினேன். எப்படிப்பட்ட ஆளு, ஒரு சிங்கிள் மல்லிகைப்பூ பார்த்தால பயங்கரமா மூடு கிளம்பி காட்டுத்தனமா ரகளை விட்டுருவோம்ல. அப்படிப்பட்ட நானே அரளோட பூவை கொண்டு வந்து சரசரமா கட்டி தொங்க விட்டுருக்க ஆள் சேர்க்காகாம இருக்குன்னா என்ன காரணம்? கண்ட்ரோல் பவர் தான். தீர்ப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்க, அதை நான் பயங்கரமா மதிப்பேன். அது ஹைகோர்ட்டா இருந்தாலும் சரி, பஞ்சாயத்தா இருந்தாலும் சரி, எந்த மாதிரி சூழ்நிலையிலையும் என்ன அறியாமலோ மனசு தடுமாறியோ நான் உன்னை தொடமாட்டேன். அந்த தன்னம்பிக்கை உனக்கு இருந்துச்சுன்னா வந்து இங்க படு, அப்படி இல்லாட்டி போய் வெளியவே படுத்துக்க, ரொம்ப சேஃப். அப்பா ஜக்கா ஜாங்கிரி இல்ல குடும்பத்தோட மாப்பிள வயிற்றுல என்ன உலகத்துல இருக்கிற இல்லாத பொல்லாத சொல்லி என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி கூட்டு வந்து என் வாழ்க்கையை கெடுத்துட்டாங்களே. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. இந்த பாரு, உன் மேல உள்ள ஆசையினால ஏதோ என் புள்ள போய் சொல்லியிருக்கான். அப்படி கல்யாணம் பண்ணி உன்னை வீட்டுக்கு தானே கூட்டிட்டு வந்திருக்கான், நடுத்தரவுல விட்டுடலையே. அப்படி அவன் பண்ணியிருந்தான்னா வீட்டை விட்டு வெளியே போட நாயேன்னு நானே சொல்லிடுவேன். இதை பார்த்தாயி, எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் பொய் பொருட்டு இல்லாம திருட்டுத்தனம் இல்லாம நியாயமான முறையில தொழில் பண்ணணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. கல்யாணத்தை மட்டும்தான்மா ஆயிரம் பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இது பாருங்கண்ணு, உன்னை இந்த வீட்டுல மகாராணி மாதிரி என் புள்ள வச்சு பாத்துக்குவான். அப்புறம் உனக்கு என்னமா குறை? Fantastic. Very good argument. எப்ப வந்தீங்க? உங்க அம்மாவோட ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போதே நான் வந்தேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாயிண்ட்ஸ். உங்க குடும்பத்துல எல்லாம் அட்வகேட்ட போர்க்க வேண்டியவங்க. நான் சர்வீஸ் பண்ண சீனியர்ஸ்ட கூட இவ்ளோ நல்ல பாயிண்ட்ஸ் கேட்டது இல்ல. இவரு அம்மா சித்ராவோட வீட்டுக்காரர். அப்படியே வாங்க ஐயா. வாமா. பிரியா உள்ள போலாம் வாங்க. What lovely aunties. என்ன ஆன்ட்டி கிண்டின்னு பேசுறீங்க? அதே இந்த எருமத்தல மான் தலையெல்லாம் பார்த்துட்டு சொல்றாரு. ஆட போங்கப்பா, அற்புதமான ஆண்டிய அனாதையா விட்டுட்டு இந்த எருமத்தல மாந்தலையெல்லாம் ஆண்டிங்கிறீங்களே. அன்னைக்கு காது வலிக்குதுன்னு மருந்து ஊத்துனியே அந்த பாட்டிலங்க டகால்டி. எனக்காவது ஒரு அப்பு உனக்கு காலிலேயே மிதி உடம்பு பூரா ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட் விட்டு போயிருக்கோம். ஃபேமிலினா அப்படிதான்யா, புருஷன் ரெண்டு அடி அடிக்கிறதா, பொண்டாட்டி கரண்டையில மண்டமல செல்லமா தட்டுறதா, இதெல்லாம் சகஜம்யா. அது ஃபேமிலியில, உன் ஃபேமிலியில அப்படியா? என்ன சும்மா இருப்பாப்ல, இவனை மைதானத்துல துரத்தி துரத்தி அந்த பொம்பளை அடிச்சிருக்கு. தைரியம் இருந்தா தில்லி இருந்தா இவன சட்டையை கட்டி சொல்லி பாப்போம். உடம்பூரா புத்தூர் கட்டு கேட்டா கப்ஸ் அடிக்கிறது. மரத்து மேல இருந்து விழுந்துட்டேன், பாத்ரூம்ல வழி கொடுத்துட்டேன். யாரு கிட்ட போய் சொல்ற சார்? நீங்க அந்த வீட்டுக்கு மூத்த மருமக, உங்களுக்கு அந்த அனுபவம் எல்லாம் இருக்காங்க சார். நீங்க சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இதை சொல்லணும் சார். அது ஃபீல் பண்ணுது. அவன் ரெண்டு வாங்கிருப்பான்ல, நல்ல நேரத்துல வந்து நாங்க ரெண்டு பேரும் ஒன்னு எஸ்கேப் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இல்ல அவன நீ கஞ்சிதா. நன்றி சொல்ல. தேங்க்யூ சார். வாங்க சார், போயா போங்க. நாடா இது வீடே ஒரே பேத்தாட்டிக் மூட்ல இருக்கு. மாமா ஏதாவது மண்டே போட்டானா? ஆகாஷ், ஹாய் ஆகாஷ், எப்படி இருக்கே? சௌக்கியமா இருக்கியா? வாப்பா பரமசிவம், நல்லா இருக்கியா? என்னது பரமசிவம் பரமசிவம்னு பரமேஷ் கூப்பிட ஸ்டைலா? என்ன நல்லா தெரிஞ்சிச்சா உனக்கு? சரிதான், ரெண்டு வருஷம் பாக்கலன்னா மறந்துடுவேனா? ஆமா சித்தி சித்தப்பா எல்லாம் சௌக்கியமா? அனைகமா எல்லாரும் சௌக்கியமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்பதான் ஃபாரின் இருந்து வரேன், ஏர்போர்ட்ல நேரா உன்ன பார்க்க வரேன். நீயும் ஃபாரின் ரிட்டனா? ஆ, இந்த வீட்டுல எனக்குன்னு இருந்த சொந்தம் எல்லாம் என்ன விட்டு போயிடுச்சு. சரியான நேரத்துல நீயாவது வந்து சேர்ந்தியே. எங்க அந்த தாடி மாம்ஸ் காணா? அத ஏன் கேக்குற?
அவர்தான் என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டாரே. என்னது மாமன் பூட்டானா? யோ மாமா, இது உனக்கே நல்லா இருக்கா? என் அக்கால எப்படி எப்படி எல்லாம் அலங்காரத்தை நான் பாத்திருக்கேன், இன்ன அதெல்லாம் இல்லாம எப்படியா பாப்பேன்? என்னக்கா தாலி போட்டுல அப்படியே வச்சிருக்க, காரியானப்புறம் காட்டலாம் இருக்கியா? பரவாயில்ல பரவாயில்ல போட்டுக்கோ, இதெல்லாம் பாரின்ல சகஜம். மூடுற வாய, அவர் என்ன உயிரோட தான் இருக்காரு. என்னது அந்த ஆள் இன்னும் சாகலையா? அகாஷ், அந்த தாடிய சத்தோட நான் ஃபீல் பண்ண மாட்டேன். போற சும்மா போவானா? உன் பூ போட்டுலாம் பிடிக்கிட்டு போயிருவா, அப்புறம் வெறும் நெத்தி வெள்ளச்சோட பார்க்க சைக்காதுக்கா. ஆமா அந்த பீலிங்ஸ் தான் எனக்கு, அதை பார்த்து தம்பி சும்மா இருக்க மாட்டான், சூசைட் பண்ணிக்குவா. ஆ மறந்துடாதே. எங்கக்கா பிரியா சித்திரெல்லாம் காணும். பெரிய சால்ஜா பண்ணி உனக்கு ஜல்சா கொடுத்துட்டு போயிருக்கானா? நிஜமாவே அவன் கில்லாடி தான். ஆட என்ன காசினி, நான் பாஸ்போர்ட் எடுத்து ஃபாரின்ல பண்ண வேலையே பாறைப்பட்டியில வண்டி ஏறி ஃபர்ஸ்ட் டிக்கெட்ல முடிச்சிட்டு போயிட்டான். பரவாயில்ல, அவன் ஃபாரின் ரிட்டர்ன் சொன்ன உடனே பாரிஸ் பாஸ்போர்ட்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவுட்டா இருப்பான்ல. சொதப்பிட்டியே. பரவாயில்ல, இப்ப ஆள் வாங்கி வெளியே போயிலையே, லோக்கல்ல தானே இருக்கா? ஐ மீன் இந்தியா லிமிட் பாறைப்பட்டில தானே இருக்கா? விடு, நான் பாத்துக்கிறேன். இந்த பார் அகாஷ், இந்த பாஸ்போர்ட் பர்மிஷன் நம்பர். என்னடா அவ்வளவு பாஸ்போர்ட் பாக்குறியா? டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் பாஸ்போர்ட்ல டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் நேம்ல டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கண்ட்ரி போய் கலெக்டர் வந்திருக்கிறேன். என் கூட வா, அவன் ஊருக்கே போய் அவன் கண்ணுல விரல விட்டு ஆட்டுறேன். நானும் இப்படி ஒரு ஆளை தாண்டா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நாளைக்கே நான் அந்த ஊருக்கு போவோம். டேய் பாத்து கொண்டு போ, கீழே போட்டுறாத வேலை காஸ்ட்லிடா. என்னடா புள்ளத்தாச்சி பண்ண ரூமுக்கு மிஷின் எல்லாம் தூக்கிட்டு போறானுங்க. பாத்தே, ஏண்டா இந்த ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு பாக்குற மிஷின் இதானா? எதே சரியான பட்டிக்காட்டு கண்டி புருட்டுக்கா. ஏக்க மார்கழி மாசம் காலையில எப்படி இருக்கும்? சில்லுன்னு இருக்கும். அதே மாதிரி இந்த மிஷினை வச்சா வருஷம் பூரா ஜில்லுன்னு இருக்கும். அம்மனி எப்பவுமே குழுகுழுன்னு இருக்கணுமா? மாப்பிள்ள மெயின்டைன் பண்றாரு. வா அங்க பாரு, யாரு வந்திருக்காங்க? வாங்க மாமா. மாமோய், உங்க வீட்ல இருந்து உங்களோட அவங்க வந்திருக்காங்க. யோ தாடி, கபி கபி வந்தாச்சு. இன்னைக்கு என்ன மேரேஜில் தானா? சும்மாடி அவ காதல் உழுந்திருக்கும். காதல் உழுந்தா பரவாயில்ல, நீ அவங்க காலில் உழாம இரு. பழைய சொந்தம் கொண்டாடிக்கிட்டு நான் உங்க யாரையும் பார்க்க வரல. நான் என் மகளை பார்க்க வந்திருக்கேன். அதுக்கு உங்க யாருடைய அனுமதியும் எனக்கு தேவையில்லை. ஏன்னா கோர்ட் ஆர்டரோட வந்திருக்கேன். கோட்ட ஆடற கையில வச்சுக்கிட்டு ஆட்டம் போடுறாளா? ஆடட்டும் ஆடட்டும், இன்னும் எத்தனை நாளைக்குன்னு பாப்போம். முதல்ல இங்க இருந்து எல்லாரும் வெளியே போங்க. என்ன இப்படி எல்லாரும் என்ன படுத்துறீங்க? போ சொன்னா போக வேண்டியதுதானே? என் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. என்ன இங்க கலாட்டா, ஏன் அவ்வளவு தொந்தரவு பண்றீங்க? எல்லாரும் வெளியில போங்க. மாமி பிரியா, நல்லா இருக்கேம்மா. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல மாமி, என்ன உங்க கூடவே கூட்டிட்டு போயிடுங்க. நான் தான் வந்துட்டேன், நீ ஏன் கவலைப்படுற? உன்னை கூட்டிட்டு போகாம நான் போவே மாட்டேன். போதுமா? கவலைப்படாதம்மா, நான் தான் உன் கூடவே இருக்க போறேன்ல. போயிட்டு வரத்த. இப்பதானே உன் ஊருக்கு வந்திருக்கேன், இனி போக போக பாரு. எப்படி என் இடத்துக்கு வந்து என்ன தலகுனிய வச்சியோ, அதே மாதிரி உன் ஊர்ல ஒன்ன தலகுனிய வச்சு என் மகளை என்னுடைய மகளா நான் அழைச்சிட்டு போல. என் பேர் தேவி ராஜலட்சுமி இல்ல. எப்படி 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 மாமியாரா, உங்க மகளை உங்க மகளாவ, அதாவது பிரியா சண்முக சுந்தரத்தை பிரியா ராஜலட்சுமியா? அதுக்கு இந்த பாட்டியோட பாட்டி வந்தாலும் நடக்காது. அவ என்னைக்குமே பிரியா சண்முக சுந்தரம் தான். பாக்கலாம் பாக்கலாம். இந்த ஊர்ல உங்க மாப்பிள்ளையோட ரொம்ப பெரிய ஆளுமா?
அடிதடி பண்றதுல இருந்து அரசியல்வாதி வரைக்கும் செல்வாக்குள்ள பெரிய கை. அம்மா, எங்க கட்சி எம்எல்ஏக்களும் மந்திரிமார்களும் வந்தா இந்த வீட்ல தான் தங்குவாங்க. நீங்களும் உங்க சொந்த வீடு மாதிரி நினைச்சு தங்குங்க. உங்களுக்கு எந்த உதவி வேணாலும் நான் கூட வந்து செஞ்சு தரமா. ரொம்ப நன்றி. இதுல என்னமா இருக்கு? ஏய், அந்த மூட்டை தூக்கி வடகால் போடுறா. இல்ல பள்ளிப்பா, அங்க எடுத்துட்டு ஆடியோ சொல்லி திரியறேன். வாங்கண்ணே. அம்மா, அண்ணன் வந்திருக்காங்க. அண்ணே வயக்காட்டு அருப்புல 40 மூட்டை மிஞ்சிச்சுங்க. எப்படி மேக்கால தோட்டத்துல அறுப்பறுத்தும்னு வெச்சுங்க. கூலி எல்லாம் போக 100 மூட்டை மிஞ்சுங்க. அந்த கணக்கல நான் எப்ப தம்பி பாத்துர்க்கேன். அதுக்கா தான் நீ அம்மா இருக்கீங்க. வா தம்பி. என் கல்யாணத்துக்கு தான் யாரை அழைக்க முடியாம போயிருச்சு. அதனால என்ன தம்பி? நீ எது செஞ்சாலும் நல்லதுக்கு தான் செய்வேன். எங்க இருந்தாலும் நல்லா இருப்பேன். வர திங்கட்கிழமை அப்பாவோட திவசம். அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அன்னைக்கேதோ ஐயர்களை வச்சு காரியம் பண்ண மாமா பிரியா கர்ப்பமா இருக்கிறதுனால உங்களையும் தம்பியும் பண்ண சொல்லி அம்மா சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி. இந்த காரியத்தை நீங்க சொல்லி நாங்க செய்யிறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கோம். யார் பாது? ஓ முத்துவா, வண்டி கொஞ்சம் ஓரடப்பா. இத எடுத்துறனே. அம்மா, தம்பி யாரும் தெரிதுங்களா? அவனும் ஒரு வகையில உங்களுக்கு மருமான் தான். அதம்மா, உங்க மாப்பிள்ள சண்முகம் இருக்கார, அவங்க அப்பா பெரிய கவுண்டர், ஒரு வப்பாட்டி வச்சிருந்தார, அந்த அம்மாவுடைய மவன். கோவன்ஸ், யூ நோ, கேட்ச் தட் பாய். அகாஷ் ஃபாரின் ரிட்டர்ன் சொல்லி உனக்கு கல்தா கொடுத்தான்ல, ரெண்டு ஃபாரின் பாட்டில் அவன் குடும்பத்தை கிழிக்கிறான் பார். May I help you? இனிமே ஜாக்கெட் ஹூக் வச்சுக்காதீங்க. இந்த மாதிரி பட்டன் வச்சுட்டீங்க. சரி வேண்டாப்பா. சரி, நம்மளோட கல்யாணம் எத்தனை மாசம் ஆச்சு? நடந்த பிரச்சனை நல்ல விஷயம் எல்லாம் மறந்து போச்சு இல்ல? ஆனா எங்க அம்மா மறக்கலையே. அதுவும் கர்ப்பமான 7வது மாசம் சீமந்தம் எல்லாம் பண்ணுமாமா. அதுவும் இந்த வீட்டிலேயே வச்சு பண்ணோம்னு எங்க அம்மா ஆசைப்பட்டது. எங்க அம்மாவோட ஆசை ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை விட்டுரு. ஊருக்குள்ள 4 பேர் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? என்னடா வெளியூருக்கு போனா சூப்பரா ஒரு டிக்கெட்டை கல்யாணம் பண்ணிட்டு வந்தா, அதுக்கப்புறம் காலாகாலத்தில் நடக்க வேண்டிய சடங்கு சம்பிரதாயத்தில கண்டுக்காம இருக்கானே அப்படின்னு ஃபீல் பண்ணா நம்ம பேர் ரிப்பேர் ஆகி போயிரு. சரி, ஊருக்குள்ள ஜனங்க 4 விதமா பேசா செய்வானுங்க திண்ணில உட்காந்துட்டு. நாளைக்கு நீயே ஒரு வேளை மனசு மாறி, சப்போஸ் மாறினால் நீ என்ன நினைப்ப? ஆனா நாம தான் கோபத்துல வந்துட்டுப்பேன், இவன் அதெல்லாம் பார்த்து கரெக்டா பண்ணிருக்கலாம் இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணுவீல்ல? இப்ப கூட அந்த மாதிரி ஃபீலிங் உன் மனசுக்குள்ள இருக்கு. அதை நீ உள்ள வச்சுட்டு வெளியே சொல்லாம இருப்ப. அப்படி நீ ஏக்கத்தோட இருந்தா என்ன ஆகு? பிறக்க போற குழந்தை ஊழக்காதோட பிறந்துடும். நம்மளுக்கு வெளியே வர நம்ம ஜூனியர் அப்படி கும்னு கன் கண்டிஷன்ல இருக்கணும். வெளியே வந்ததுக்கு அப்புறம் பேட்ச் ஒர்க், பெயிண்டிங், டிங்கரிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் ஒர்க் ஷாப் வச்சிருக்கிறேன், விவசாயம். அதனால நாளைக்கு வளகாப்புக்கு யூ ஆர் கமிங். மாமன் மகளே, மாமி வீட்டு மாடத்துக்கு இல்லே, மஞ்சள் குளிச்ச ராசி ராசிதா. என் மாமன் மகளே, மாமி வீட்டு மாடத்து குயிலே, மஞ்சள் குளிச்ச ராசி ராசிதான். மனம் போலே எல்லாம் பலிக்கும், யோகம் யோகம்தான். எல்லாம் பலிக்கும், யோகம் யோகம்தான். என் மாமன் மகளே, மாமி வீட்டு மாடத்து குயிலே, மஞ்சள் குளிச்ச ராசி ராசிதான். தங்கச்சிய உன்னழக எடுத்து குட்டி மாப்பிள்ள வீரத்தையும் கொடுத்து, இன்னும் ஒரு 3 மாசம் சிப்பி இல்ல வளர்த்து, எங்க கூல சிங்க ஒண்ண பெத்து தந்து அசத்து, அட்டுக்கண்ணம் புள்ள லூட்டி அதில் அடங்கன்னு டகுல் பார்த்தே. செல்ல மக பிறந்ததுமே
எல்லோருக்கும் இனிப்பு வச்சு வெள்ளித்தட்டில் விருந்து போடுவேன். முடிக்கிற ஆளு ஆளு என்னோட கொள்கையை கேளு. பொண்டாட்டி வார்த்தையை மதிப்பேன், துதிப்பேன், புல் பாட்டு பாத்திய ஜெயிப்பேன். கல்யாணத்தில் கட்டுப்பட்டேன், காலமெல்லாம் ஒத்துப்பட்டேன். போலெடுத்தே குரங்கு ஆடல கோம்பாடு தேவல. என் மாமன் மகளே, மாமி வீட்டு மாடத்து குயிலே, மஞ்சள் குளிச்ச ராத்திரி ராசிதா. புருஷனின் அருமையும் வழங்கும். கோழிக்குள்ள முட்டை வச்சி, முட்டைக்குள்ள கோழி வச்ச செட்ட புரசந்தான் என்பதே. பொல்லாத வீடு போதும் போதும் எல்லாமே மாறும். உண்டாட்டி புருஷே மனசு ரெண்டும் என் பேரும் பிறந்தது பேரும். மகளே, மாமி வீட்டு மாடுக்கு குயிலே, மஞ்சள் குளிச்சத சீராசிதா. மனம் போலே எல்லாம் பலிக்கும் யோகம் யோகந்தா. எல்லாம் பலிக்கும் யோகம் யோகந்தா. என் மாமன் மகளே, மாமி வீட்டு மாடுக்கு குயிலே, மஞ்சள் குளிச்சத சீராசிதா. என்ன பிரியாது, என்ன பாக்குறதுல என்ன நினைப்பாங்க பாரு. தெரியுமா என்ன? ஒரு பொம்பளை புள்ளைய கை நீட்டு அடிக்கலாமாடா? அதுவும் ஒரு புள்ளத்தாச்சு பண்ண கை நீட்டு அடிக்க உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? போட அங்க இருந்து போடா. என் கண்ணு, நீயும் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிருக்க கூடாதம்மா. எந்த தாயும் பிறக்க போறது ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, நல்லபடியா பிறக்கணும்னு தாமா வேண்டிக்குவா. நீ இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டியே, அதுதாமா கோபத்துல கை நீட்டிட்டான்.
எதையும் மனசுல வச்சுக்காது. போம்மா போ. மாம்சே, எனக்கு என்ன மனசுக்கே சரியில்லை மாம்சே. இதுக்கு தான் மாப்பிள இந்த சவகாசமே ஆகாது. நம்மள மாதிரி சின்ன பசங்க மனசு எல்லாம் கரைச்சு குடியா நாய் குட்டுவானுங்க. நம்ம தேவதாஸ் எப்படி குடியானானா? மார்பு கவுண்டர் பையனா? அந்த நாய் நான் சொல்ல. போன வருஷம் தீபாவளிக்கு நம்ம தியேட்டர்ல போட்டதுமே தேவதாஸ் படா. அதுல வர்றானே தேவதாஸ் அவன் எப்படி குடியானானா? ஒரு பையல. நீ பேச்ச மாத்திரம் மாம்சே. நான் அவளை அடிச்சது கரெக்டா தப்பு. மாப்ள அந்த மாதிரி நேரத்துல எந்த ஆம்பளையானாலும் தூக்கி போட்டாலும் அப்ப அப்பதான் செய்வான். நீ அடிச்சது கரெக்ட்ங்கற. நான் செஞ்சது தப்பு. சரி தப்பு. நான் செஞ்சது கரெக்ட் தான். சரி கரெக்ட் பா. இல்ல மாம்சே நான் செஞ்சது தப்பு மாம்சே. டேய் அண்ணே நிறுத்துடா. மாப்பிளைக்கு எத்தனை நாள் வெட்டி கொடுத்த? எட்டே நாள். எனக்கு எத்தனை நாள் வெட்டி கொடுத்த? நாலுங்க. ஐயோ அடி. எனக்கு ஏன் நாலு வெட்டி கொடுத்த? மாப்பிளைக்கு எனக்கு ஈக்குவல் பண்ண மாட்டா. எங்க ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிடாதே. ஹ போடா போடா. மாப்பிள எழுந்திரி வாங்க மாப்பிள. அட பத வெச்சிடு வா. இல்ல இருக்கட்டுமா. அது என்ன பண்ண போற? சரி வா போலாம். நான் செஞ்சது தப்பா ரைட்டா மாம்சே? தப்பு. அம்மணி மட்டும் நீங்க இப்படி பேசலாமா? அது ரைட். நீ விஷயம் புரியாம பேசுற மாம்சே. எனக்கு மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? டடடடா சார் இங்க வாங்க. என்ன ஏ மாப்பிள செஞ்சது தப்பா ரைட்டா? மேட்டர் தெரியாம ரைட்டா தப்பா எனக்கு என்ன தெரியும்? எனக்கு மட்டும் தெரிஞ்சிட்டடா கேக்குறேன். இம்ச தாங்க முடியல போடா போடா. இதோங்க மாப்பிள ஓ இம்ச தாங்க முடியல ஓடி போடா. நான் ஒரு வார்த்தை சொல்ல ஓடி போயிரறேன். மாம்சே நான் உன்ன டாய் போட்டல பேச மாட்டேன். மாம்சே எனக்கு மேல பாசம் பொங்குது. அந்த பொங்கல் எல்லாம் எனக்கு தெரியே. ஒரே ஒரு வார்த்தை சொல்லு மாப்பிள நான் ஓடி போயிரறேன். நோ 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 ஐ லைக் யூ வெரி மச். மாப்பிள நான் இங்க இருந்தேன்னா என்ன இல்லாம நீ தாளிச்சிருவே. ஒரே ஒரு வார்த்தை சொல்லு மாப்பிள ஓடி போயிரறேன். வேண்ட மரியாதை சொல்லட்டுமா? எப்படி ஓடி போங்க நாயே. இன்னொரு கா சொல்லுங்க. ஓடி போங்க நாயே. ஓ ரோ 1 2 2 3 3 ஆள உடற சாமே. மாப்பிள என்ன இது குடிச்சி நிதானம் இல்லாம எப்படி நிதானம் இருக்க? எப்படி பா இருக்க? நல்ல ராஜா மாதிரி சந்தோஷமா சுத்தி இருந்தயா? படத்தை போட்டோமா கலெக்ஷனை பார்த்தோமான்னு வந்து சொந்தம் விட்டு போக கூடாது. பொண்ண என் தலையில கட்டி வச்சு எங்க ஒண்ணு ஒட்டி வர மாட்டேங்குது. வெட்டிட்டு தானே போகுது. கையா கர்ப்பிணி கர்ப்பிணி பெண்ண போய் கை நீட்டு அடிக்க வச்ச. நீ அவன் மேல தப்பே கிடையாது. எல்லா தப்பும் உன் மேலதான். நீ எப்ப இந்த ஊருக்குள்ள வந்தியோ அதோட என் சந்தோஷம் போச்சு, நிம்மதி போச்சு, எல்லாம் அப்படியா தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட. அம்மணி அம்மணி நீ எந்த தப்புமே செய்யல. அம்மணி தப்பு செஞ்சதெல்லாம் நான். நீ என்கிட்ட உண்மையா பழகின. ஆனா நம்ம கிட்ட உண்மையாவ நடந்துக்கலாம்ணி. நான் ஒரு பெரிய டுபாக்கூர் வேலை பண்ணி உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டேன். அந்த ஆத்திரமும் கோபமும் மனசுல இருக்குத்தானே செய்ய. இருந்தாலும் நான் உன்னை கை நீட்டி அடிச்சிடக்கூடாது. அது பெரிய தப்பு. நீ குழந்தைய பத்தி பேசினாட்டி நம்ம மேல கோவப்படனா தீயினா நாக்கு என்ன வந்தா போயிறேன். அப்படி பார்த்தா நான் பண்ண பெரிய டுபாக்கூர் வேலைக்கு என்ன யார் அடிக்கிறத? அது நீ தான் அடிக்கணும். நீ அடியன் அடி. நீ என்ன நீ அடி 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 என்ன வாய திறந்தா சோறு போறதுக்கும் கை நீட்டினா காசு தரதுக்கும் ஆர் யூ பெக்கர் பிரதர்? ஈக்குவல் ரைட்ஸ் கேளே. சொத்தா பேரே ஏனோ நீ சொல்றத சொல்லி விட. கேட்க கேக்குற கேக்காத போனா ஏடா சொத்த போறாங்க காப்பாத்துறாங்கன்ற எவ்வளவு நாள்ரா தலைவி உசுரோட இருக்க வரைக்கும்? தலைவி மண்டைய போறதுக்கு முன்னாடி சொத்த பிரிக்கலன்னு வச்சுக்க. பீச்சா எடுக்க வேண்டியதான். ஏனோ கூட்டம்பர்.
முத்துராசே, பஞ்சாயத்தை கூட்டிட்டு பேசாம இருந்தா எப்படி? யோ, இத்தனை பேருக்கு முன்னாடி பிரச்சனை சொல்லுனா சின்ன பேபியா சொல்வா? அவன் சொல்றதை நான் சொல்றேன்யா. சண்முகத்துடைய அப்பா பெரிய கவுண்டர், முத்துராசாவோட அம்மாவ ரெண்டாம் தரமா தாலி கட்டாம வப்பாட்டியா வச்சிருந்தது இந்த ஊருக்கே தெரியும். பெரிய கவுண்டர் போனதுக்கு அப்புறம் அவர் நிலத்தை பண்ணையம் பார்த்துட்டு பொலப்ப நடத்திக்கிட்டு இருக்கான் இவ. இது எத்தனை நாளைக்குங்கிற? பெரிய கவுண்டருக்கு பொறந்தவன்ற உரிமையில சொத்த பங்கு கேக்குறையா? இதுல என்ன தப்புங்கிற? இப்போ வேத்து வீடு நினைக்காம வேலை செல்ல பாதி இவனுக்கு தான் போய்கிட்டு இருக்கு. அது புருஷ செஞ்ச தப்புக்கு இந்த அம்மா படி அழகுது. நாளைக்கே அந்த அம்மா மண்டைய போடுச்சுன்னா இந்த ஆளு படியில போனாயா? இவன் பங்காளி நம்ம தயாரா இல்ல. அதனால அந்த அம்மா உசுரோட இருக்கும் போதே சொத்துல பங்கு பாங்க பிரிச்சு கொடுன்னு இவன் கேக்குறான். மாமா அப்ள நாளைக்கே சொத்துக்களை ரெண்டா பிரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதல எந்த பாகம் வேணுமா அத தம்பி அம்மா எடுத்து. தம்பி அவன்தான் சின்ன பையன். இல்லம்மா இத நானே என்னிக்கோ பண்ணிருக்கணும். அடுத்தவங்க பேசுற அளவுக்கு விட்டது என் தப்புதான். ஏகா ஏகா உள்ள என்ன பண்றீங்க? வாங்க 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 உட்கார் உட்கார். இங்க என்னடா பராக்கு பாத்துக்க? போடா போய் உள்ள போய் காபி தண்ணி எடுத்து வர. போடா. உங்க மகளை ரெண்டாம் தரமா தான் நாங்க கேக்குறோம். மாப்பிள்ள என் மருமக புள்ள, அதாவது என் மகளோட புருஷன். அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஏதோ கதமுசான் ஆயி. சரி அது விடுங்க, அது எப்படி ஆயி போச்சு? வர்ற ஆணி எட்டாம் தேதிக்குள்ள பிள்ளைய பெத்து கொடுத்து போட்டு என் பொண்ணு அவங்க அம்மாவோட போயிருவா. அடுத்து வர்ற முகூர்த்தத்திலேயே உங்க மகளுக்கும் என் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம். அதுக்கப்புறம் இந்த சொத்து சுகத்தை எல்லாம் உன் மகளே ஆண்டு அனுபவிச்சுக்கலாம். என்ன பிறக்க போற குழந்தைய வளர்த்து ஆளாக்குனா போதும். இது பாருங்க, நான் எல்லாத்தையும் ஓபனா சொல்லி போட்டேன். அப்புறம் உங்களுக்கு ஒண்ணு குழப்பம் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கோம். உங்க குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு பரிபூர்ண சம்மதங்க. அப்ப தட்டு மாத்திக்கலாம்ல? ஏமா மாத்திக்கலாம்ல? ஓகே அக்கா. டேய் என்னடா பண்ற? உனக்கு என்ன புத்தி கித்தி கட்டு போச்சா? யார் யாரைய குட்டி அந்த வச்சுக்கிட்டு என்னென்ன பண்ணிட்டு இருக்க? அக்கா இன்னைக்கு தான் வாழ்க்கையிலேயே உருப்படியான ஒரு காரியத்தை பண்ண போறேன். இதுல யாரு குறுக்க வந்தாலும் எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். நீ பேச மாதிரி ஏண்டா புள்ள தாச்சு பொண்ணை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அவளுக்கே சக்காலத்தியா இன்னொருத்திய சம்பந்தம் பேச போறியே? ஒரு பொண்ணை பத்த அப்பன் செய்யற வேலையா இது? சும்மா இருக்கானே, நேத்து தண்ணி போட்டு மாப்பிள்ள பேசினானே, அதெல்லாம் போதையில பேசின பேச நினைச்சிட்டியா? சில டிராப்ஸ் உள்ள போனா தான் பல உண்மைகள் வெளியில வரும். அவன் கேட்ட கேள்வியில ஒண்ணு கூட தப்பு கிடையாது. இப்போ நான் இப்படித்தான் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு என் பொண்டாட்டி ஆன ஆட்டத்துக்கெல்லாம் கூட சேர்ந்து ஆடிட்டு இருந்தேன். இன்னத்த தேதி வரைக்கும் வாட் நிக்கல. இப்போ தாய போல பிள்ளை மாங்களே, அது நூத்துக்கு நூறு கரெக்ட். அவங்க அம்மா கூட அப்படியே இருக்கு அவகிட்ட. என்ன திமருங்கிற? நானும் இன்னைக்கு புரிஞ்சுக்குவா நாளைக்கு புரிஞ்சுக்குவான்னு பாட்டா இருக்கேன். இவ புரிஞ்சுக்கிற மாதிரியும் தெரியல, நம்ம வழிக்கு வர்ற மாதிரியும் தெரியல. நான் என் பொண்டாட்டி கிட்டப்பட்ட கஷ்டம் என் மருமக புள்ள படக்கூடாது. அதுக்குதான் இந்த கல்யாணம் ஏற்பாடு. இந்த பாரு, இப்ப நீ வந்தாலும் சரி வராட்டையும் சரி, நான் தட்டை மாத்தத்தான் போறேன். இந்த கல்யாணம் நடக்கத்தான் போகுது. உள்ள போய் அக்கா கிட்ட உங்க குடும்பத்தை பத்தி சொன்னுங்க, அவங்களுக்கு பரிபூர்ண சம்மதம். ராகுகால வரக்குள்ள தட்டை மாத்த சொன்னாங்க. அவருதான் அறிவு கட்ட தரமா நடந்துருக்காண்ணா, உங்களுக்கு எங்கே போச்சு புத்தி? போங்க மாமா. உங்களை என் மாமான்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. இந்த பாரு, உன் பொண்டாட்டியும் சரி என் பொண்டாட்டியும் சரி இந்த ஜென்மத்தில் திருந்த மாட்டாளுங்க. அவ குழந்தை பிறந்தவன உரிமை கையில கொடுத்து போயிட்டா இருப்பா. காலம் பூரா கை குழந்தை வச்சு கஷ்டப்பட போறியா? அதுக்கு தான் இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ண. நீ தட்டை தள்ளி விடுற. ஓஹோ, நீங்க இஷ்டத்துக்கு பொண்ணுகளை கூப்பிட்டு வந்து காட்டுவீங்க, அவங்க கழுத்துல எல்லாம் நான் தாலி கட்டணுமா? நீங்க அம்மனையும் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொன்னோன்ன அவன் கருப்பா சாப்பாரு கூட விசாரிக்காம நான் பஸ் ஏறினா எதுக்காக? சொந்தம் விட்டு போக கூடாதுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் எப்ப அம்மனி நான் முதல் தடவை பார்த்தனா அவதான் என் பொண்டாட்டின்னு முடிவு செஞ்சுட்டேன். அந்த ஆசையில தான் சில சில தப்புகளை செஞ்ச. தப்பு செஞ்சது பூரா நாம, இல்லன்னா அவருக்கு அறிவுக்கு அளவுக்கு என்ன விட பிரமாணம் பண்ண மாப்பிள்ளை கிடைச்சிருக்கு. பாருங்க, வேற வழி இல்லாம அவன் இந்த வீட்டுல வந்து இருக்கிறான். அவன் இருக்கிற வரைக்கே அவன் மனசு கஷ்டப்படாம நடந்துக்கணும், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்க உங்க பொண்டாட்டி மேல இருக்கிற கோபத்துல என் பொண்டாட்டி பழி வாங்கிடாதீங்க. குயிலே 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 அடி குக்கு குக்கு குயிலே, என் மாமனுக்கு செய்தி ஒண்ணு சொல்லணும், அவாசையில் அங்க இங்க கிள்ளணும், அந்த ஊசி மல்லி வாசம் தேனும் வீசணும், என் உத்தமரு கூட சேர்ந்து வாழணும், என் கோபம் எல்லாம் கத்துக்காம மாறி போச்சு இப்பதான். குயிலே குயிலே அடி குக்கு குக்கு குயிலே. Thank you.
பெர்சே பேதடெக் மூடை மெயின்டெய்ன் பண்றியா பண்ணே நல்லா இருக்கு எல்லாரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் அழுதுட்டு பணத்தை நல்லடா பார்த்து போச்சிருவீங்களே ஆ யோ ஒரு மர்டர் நடந்துருக்குதே அத போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாம வாட் இஸ் திஸ் ஸ்டாண்டிங் அண்ட் கிரைங் ஸ்டூபிட் கொலை பண்ணவ நான் தான் பண்ணா சொல்ல மாட்டாயா எனக்கு நடந்துருக்குதா ஹிஸ்டரியில இருக்கா இத இன்ஃபார்ம் பண்ண போலீஸ்க்கு பண்ணியா என்னங்க சொல்றீங்க ஏதோ துக்க காரியம் நடந்து பத்தியானு மனசு கஷ்டப்பட்டு இருக்கறோம் நீங்க என்னமோ கொலைகளேன புது கதைய சொல்லிட்டு இருக்கீங்களே அம்மாயா நடந்தது மர்டர் தான் சரி அப்படியே இருந்தாலும் ஊர்க்காரங்க பேசி முடிவெடுக்க வேண்டிய சமாச்சாரம் என்ன பேச போறேன் என்ன மேன் பேச போறேன் அது ஒரு ஆலமர் தேடி போவீங்களே நாஸ்டே ஃபெலோஸ் பஞ்சாயத்து போர்ல எலெக்ஷன் நடக்குதோ இல்லையோ உங்க பஞ்சாயத்து மட்டும் மரத்துக்கு மரம் நடந்துருக்குது 3 டேஸ் பிஃபோர் ஊருக்கு வந்தோம் நானு எனக்கு தெரியுது உனக்கு தெரியல 30 இயர்ஸ் பாய் எப்படி மேன் செத்தா ஹெல்தி பாடி ஸ்ட்ராங் கண்டிஷன் எப்படி செத்தா நேத்து பஞ்சாயத்துல சொத்த டபுளா பிரிச்சு ஒரு பார்ட் குடுக்குறேன்னு சொன்னால குத்தாம்பா ஒரு பார்ட் பாடி இன்னொரு பார்ட் எங்கன்னு கேளு அதான் யா உசுரே கொலைய பண்ணிட்டு கை கட்டி நிக்கிறான் பாரு அட்டென்ஷன்ல கூப்பிடுங்க போலீஸ் கால் த போலீஸ் என்னயா எல்லாம் மறைச்சு போய் நிக்கிறீங்க உங்களுக்கு வேணா இந்த ஊர் மேல அக்கறை இருக்கலாம் ஆனா எனக்கு இருக்கு ஏன்னா நான் அந்த ஊருக்காரன் நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணி இவங்களை கூட்டு வந்தேன் என்ன தைரியம் இருந்தா ஒரு கிரிமினல் கேஸ எல்லாரும் சேர்ந்து மூடி வச்சிருப்பீங்க சார் இந்த பிரச்சனைக்கு காரணம் இவன் தான் சார் இவர் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு இது விஷயமா எது சொல்றதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க கொஞ்சம் கருப்பா இருந்தாலும் டைமிங்ல வெள்ளக்காரனை பீட் பண்ணிட்டு கரெக்ட் நேரத்துக்கு வந்த மம்மி ரியா மம்மி அவர் போலீஸ்ல பிடிச்சிட்டு போயிட்டாங்க மம்மி தப்பு செஞ்சா போலீஸ்ல மாட்டி தான் ஆவணும் அம்மா நீயே ஒரு மாதிரி இருக்க உடம்பு சரியில்லையா இல்ல அவர் கொலை செய்யற அளவுக்கு மோசமான ஆள் இல்ல அவர் கண்டிப்பா இந்த கொலையை செஞ்சிருக்கவே மாட்டார் நீங்க தான் லாயர் கிட்ட சொல்லி எப்படியாவது ஒரு வழியை எடுக்கணும் ஏம்மா நீ தனியாவா வந்த இத பாரு மாப்பிள எப்படி வெளியில கொண்டு வரணுங்கிறது எனக்கு தெரியும் அதெல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் இதோ பாருமா இந்த மாதிரி நேரத்துல உன் மனசுல எந்த கவலையும் இருக்க கூடாது உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கோ அப்புறம் நீ என்ன உயிரோட பார்க்கவே முடியாது நீ போய் எஸ்டேட் பங்களால ரெஸ்ட் எடு மத்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் மம்மி தம்பி அகாஷ் ஹாய் பிரியா எப்படி இருக்க பையன் எப்படி இருக்கான் உள்ள டிஸ்டர்ப் பண்றானா உதைக்கிறானா ஏச்சி சுமாரா எந்த நேரத்துல எதை பேசுறன்னு தெரியாம இத பார் பிரியா கூட்டிட்டு நீ எஸ்டேட் பங்களாக்கு போ அவளை செக்அப் கூட்டிட்டு போணும் டாக்டர் ஃபோன் பண்ணிட்டு நான் பின்னாடியே வரேன் ஓகே டோன்ட் வரி நான் பாத்துக்கறேன் கமான் பிரியா என்ன ஷாக் அடிக்குது உள்ள பையன் பவர்ஃபுல் நினைக்கிறேன் போடா கோவேஜ் வண்டி ரெடி பண்ணு ஓகே கமான் பிரியா மம்மி எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன்னு சொன்னேன்லம்மா நீ ஜாகிரதையா போயிட்டு வா போ ய
இந்த கேஸ் சம்பந்தமா நாங்க எப்ப கூப்பிட்டாலும் வந்து ஒத்துழைக்கணும். சண்முகசுந்தரம் பிரியாவை காணப்பா, வீடு பூரா தேடி பார்த்துட்டேன், எங்க போனான்னு தெரியல, புள்ள தாச்சி பொண்ணு காலையில இருந்து காணப்பா. எல்லாம் ஒன்னால வருது, ஒரு பொண்ணு பிடிக்கலே பிடிக்கலன்னா பிடிக்குது பிடிக்குதுன்னு அர்த்தம், அதை புரிஞ்சுக்காம கடிகடின்னு கடிச்ச அந்த பொண்ணு ஓடி போயிருச்சு, இப்ப எங்க போயிட்டு ஆடுறது அக்கா? அவ அப்படியெல்லாம் எங்க ஓடி போயிருக்க மாட்டா, அப்படியே போயிருந்தாலும் அவ எங்க போயிருப்பான்னு எனக்கு தெரியும், நீங்க போங்க நான் அவளை கூட்டு வரேன். ஏறுங்க உள்ளே வரலாங்களா? தெரிய முடியும் எனக்கு, என்னை பார்த்தோன்னா மூஞ்சியை தூக்கி உம்முன்னு வச்சுக்கிறேன் நல்லா தெரியும். என்னைக்கு நீ என்ன புருஷனா மதிச்சிருக்க, என்னைக்கு வச்சு வான்னு உள்ள கூப்பிடுறதுக்கு, நான் மரியாதை எதிர்பார்த்தீங்க வரல, என் பொண்ணு எங்க வச்சிருக்க? பிரியா பிரியா. ம், எப்படி மாப்பிள்ள சகலகலா வல்லவன் சொல்லிட்டு அவனோட சேர்ந்து ஆட்டம் போட்டீங்களே, இப்ப என்னாச்சு? என்னாச்சு பொண்ணு கோர்ட் பெர்மிஷனோட கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, இப்ப காணோன்னு புது ட்ராமா ஆடுறீங்களா? இத நான் போலீஸ்க்கு சொன்னேன், ஜாமீன்ல வந்தாரு மாப்பிள, அவர் மறுபடியும் கம்பி எண்ணுவாரு. ஏண்டி பொண்ண காணோம்னு சொல்றேன், பெத்த தாய் உயிரை நடுங்க வேண்டாமா? உடம்ப சேவன் நின்று போலீஸ் கோர்ட்னா பேசிட்டு இருக்க, நீ பயங்கரமான கிரிமினல் ரே, உன் ரூட்ல போனா தான் நீ சரிப்பட்டு வருவ. உன்னைய என்னடா இந்த கேன காத்தானு சுட தெரியாதுன்னு பாக்குறியா? இதுல குண்டே இல்லாட்டியும் பரவாயில்ல, உன்னை அடிச்சா கொண்டு போட வேண்டிய. எடுத்து போன, எடுத்து போன. ஹலோ, ஹாய் ஆகாஷ், நான் பரமேஷ் பேசுறேன், கோவிந்தோட பண்ண வீட்ல இருந்து பேசுறேன். பிரியா எங்க தான் இருக்கா? என்னடா ஸ்டேட் பேங்க்ல போலான்னு கேக்குறியா? அது நமக்கு சேஃப்டி இல்ல, ஆனா இது பயங்கர சேஃப்டி. ஆ, யாரும் வர முடியாது, நீ கிளம்பி இங்க வந்துரு, பத்து நம்ம நேரா பேசிக்கோ. நம்ம பொண்ணு உன் ஃபாரின் பிரதர் கூட நம்ம எஸ்டேட் வீட்ல இருந்து நினைச்சிக்கல, அவ உனக்கு எனக்கு எல்லாத்து சேர்த்து அளவு கொடுத்துறான்டி, தடி கோயந்தனோட பண்ண வீட்டுல வச்சிருக்காவல, முடிச்சிட்டீங்க போ. ஏமாடி கழுதை, நடா சண்முகனே சண்முகனே, பிரியம்மாவை தேடிக்கிட்டு தடி கோயந்தனோட பண்ண வீட்டுக்கு போயிருக்காரு உங்க மாமா, உங்களுக்கு வரட்டும் இருங்க. ஹாய் ஆகாஷ். ஏய் பாரின் டுபாகூர், என்னடா மாம்ஸ்? என்னடா டேய், முச்சந்தியில நாய் பிடிக்கிறவ மாதிரி தாயத்தை கையில கட் கால்ல கட் இடுப்புல கட்னு இழுத்து இழுத்து பேசினா நீ ஃபாரின் ரிட்டர்ன் ஆயிருவியா? எங்கடா வச்சிருக்கேன் பொண்ணு? மாம்ஸ், அநேகமா உனக்கு வீரம் வந்து ஒரு மணி நேரம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், நல்லா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் புருஷன் மாதிரி சேர்ந்து வந்திருக்கீங்க. கோவன்ஸ், அநேகமா உன் ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும் நினைக்கிறேன், சரி செட்டில்மெண்ட் பேசி முடிப்புமா? பாவீங்களா, நல்லா உங்களை மாதிரி நடிச்சுட்டு செட்டில்மெண்ட் பத்தி பேசுறீங்களா? எங்கடா என் பொண்ண வச்சிருக்கீங்க சொல்லுங்கடா. பிரியா பிரியா பிரியா. ஏய் அக்கா, முதல்ல டீல் பேசி முடிப்போம், அப்புறம் பொண்ண நீ கட்டி பிடிச்சிக்கோ, கிஸ் பண்ணிக்கோ, கம் பேக். ஏன் கிட்ட குத்தை குட்ட 30 ஏக்கர் நிலத்தியும் ஏன் பிள்ளை எடுத்து சொல்லு, அவ்வளவுதான் மாம்சே? தூக்கி போட்டுரு, அதான் உனக்கு கௌரவம். அக்காஸ் இப்ப நம்ம டீலிங்ஸ் வருவோம், எனக்கு ஒரு 30 லட்சம் கொடுத்துரு, எங்கள் கொடுக்க வேணாம், சிங்கிள் பைசாவும் பைசா எனக்கு வேணாம், ரெண்டு பாம்பே சேர்த்து இருக்கான் அவனுக்கு செட்டில் பண்ணு, கொஞ்சம் கடை வாங்கிட்டு பாம்பேல கால் வைக்காம இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் என்னால் நுழைய முடியல, சேட்டுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறானுங்க. நீ ஒன்று சும்மா கொடுக்க வேணாம், நான் பண்ண வேலைக்கு ஒரு லேபர் சார்ஜாக போட்டு கொடு. நீ என்ன சொன்னேன், பிரியாவையும் சண்முகத்தையும் பிரிக்கணும்னு சொன்னேன், டெம்பரவரியாக பிரித்தா திரும்ப திரும்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பான், அதனால பர்மனெண்ட்டாக பிரிக்கணும்னு நினச்சேன், முத்துவை மர்டர் பண்ணி மேட்டரை தூக்கி சண்முகத்து மேலே போட்டேன், பிடிச்சாம்பார் போலீஸ். இந்த மர்டர் மட்டும் நான் இன்டர்நேஷனல் லெவலில் பண்ணியிருந்தேன் பாய், $3 மில்லியன் கைக்கு வந்திருக்கோம், நீ என்னடா நான் மர்டரோட வேலையை தெரியாமல் பேசிட்டு இருக்க, இன்சல்ட் பண்ற என்ன? நீங்களா அந்த கொலை செஞ்சீங்க? ஆமா காஸ், நான் தான் பண்ணேன், எதுல வேணா பேலன்ஸ் வைக்கல, ஆனா எனிமிட்டி நோ பேலன்ஸ், ஃபுல் செட்டில்மெண்ட் தான். கேட்டையாடி ரெண்டு, வீட்டில் இருக்கிற ஆம்பளைகளை மதிக்காம அள்ள கைகளோட காரில் சுத்தினியே, அப்பவே நான் நினைச்சேன் இந்த நாயே கச்சி மாதிரி சமயம் பார்த்து கவுத்துட்டுவானுன்னு, கரெக்டா கவுத்துட்டானு பாத்தியா? ஜாஸ்தி பேசுற செல்வகுமார், அந்த பேப்பர் எல்லாம் கொண்டு வாங்க. நீயுமா? ஆட அப்புறம் என்ன மேடம், என்னதான் அள்ள கையா இருந்தாலும் ஒரு ஆம்பளைன்னு கூட மதிக்காம காரை துப்பிக்கிட்டே இருந்தா நாங்க என்ன தொடச்சிக்கிட்டே இருக்கணுமா? வெயிட்டா கவனிக்கிறேன்னு சொன்னாங்க, அதான் வெயிட்டான பேப்பர்ஸோட வந்திருக்கேன். மாம்சன் டக்காஸ், கையெழுத்து போட முடியாது முடியாது முடியாது, என்னால கையெழுத்து போட முடியாது, உன்னால என்னடா செய்ய முடியும்? இப்ப பேசி என்ன பிரயோஜனம், கையெழுத்து போடுறது போடுதானா? சும்மா இருங்க, அவன் தான் அறிவு கெட்டு தனமா பேசுறானா, நீங்க வேற. ஏண்டி நீதான் பெரிய வாரணர் பிரதர்ஸ் மாதிரி ஒரு ஃபாரன் பிரதர் கூட்டு வந்தா ஃப்ராடு, அயோக்கிய பசங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தானுங்க, போட சொல்ல போட இல்ல என்ன கொண்டு போடுவாங்க. போடுற இல்லையா?
கோவேன்ஸ் குதிரை கணக்குது மாப்பிள வந்துட்டான் நினைக்கிறேன் கோன் கேட்ச் இட் மாப்பிளை வந்த பிறந்திருக்கு ஆனா உள்ள வந்து பாருங்க பிரியா 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 டாக்டர் குழந்தை அப்படி போடு ஆம்பளை புள்ள மாப்பிள்ள டபுள் சியா உன்னை பிளாக்ல வித்துருவான் டிக்கெட் வைக்கிற பத்தி போதான் வாரு
இதென்ன பொண்ணா ஆனா ஆயி பொண்ணு யோ தாடி குத்த போறியா படாம தான கொஞ்சற வாங்கிக்க இவ கிடக்குற நீங்க புடிங்க மாப்ள பாசத்தை காட்டுறது கூட என்ன தயக்கம் குழந்தை கிட்ட வீரப்ப காட்டணுமா மாப்ள கிட்ட மணிப்பு கேட்டு குழந்தை எடுத்து கொஞ்சே அட மூ குறிஞ்சி நிக்காத குழந்தை சைன செட்டாக ஆயிர போதே தப்பு தப்பா கணக்கு போட்ட கடைசில இப்படி தான் அழுதுட்டு நிக்கோன போட்டா மாப்ள மாதிரி கணக்கு போடணும் அன்னைக்கு என்ன சொன்னா எட்டே மாசத்துல எட்ட குழந்தை பத்தி காட்டணும் சொன்னல போட்டா அப்படி போடணும் கணக்கு கேளு மணிப்பு எனக்கு என்ன இது என்ன நாப்கில்ல சுத்தி வச்சிருக்க ச ச ச ச என்ன ஹாஸ்பிடல் இது இப்படி ஒரு ஹாஸ்பிடல் ஏன் பொண்ண சேக்கறதே பாத்தீங்களா புடிவாதம் புடிக்கறேன்னு சொன்னீங்க பழையபடி வேதாள முருங்க மரத்துல ஏறிச்சு என் வாழ்க்கையில விளையாண்டீங்களே மாப்ள யோ கபி கபி நீ பொறக்கற அன்னைக்கே பொண்டாட்டியட்ட அடி வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டே பிறந்தவையா அப்படி ஒரு யோகக்காரையா அது என்ன கபி கபி ஓ அது உங்களுக்கு தெரியாதா யோ அந்த கபி கபி இவங்க கிட்ட சொல்லாமல நீ எஸ்கேப் ஆயிட்டியா அம்மா அவருக்கு கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு போச்சா அத அப்பப்ப நினைச்சு பாடிட்டு இருப்பாரு யோ டாடி பாடு கபி கபி மேரா தில்லுமே உனக்கு வாழ்க்கை பூரா அடிதாண்டி வாழ்க்கை பூரா புத்தூர் கட்டுதாண்டி நோ நோ இனிமே கபி கபி தான் ஓ என் மாமன் மகளே மாமி வீட்டு மாடத்து குயிலே மஞ்ச குளிக்கிற சீராசிதான் மனம் போலே எல்லாம் பலிக்கும் யோகம் யோகம்தான் ஆ